श्री शैलेश व्यापार वंदी व्याज नाथ कबीर प्रवन वंदे रब्बिजा मातर मुनि श्री नाथ समाधान धाम नाथ राम नव तमाम सदाचार्य पर्यंताम वंदे परमपदाम अच्युत पदाम गुरु गुरु व्यामोह तपस्तय ग्रहण नाय अस्मत गुरु और बल दोस्त दे रहो नमाम जिससे चरणों शरणम पत्ते माता पिता यवदेय स्तनिया विभूत की सत्वं यदेव नियमेन मत्यानाम आद्यस्य न कुलपेरु हुदाभिरा अत्रं क्रेवलं प्रणमान मोत्तम सदस्य मदार्कोय वट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांग्रिरेण परकाले श्रीमत्परां श्रीं प्रणतोऽस्मि नित्यं स्वादयन्निह सर्वेषां पर्यन्तार्थस्तु स्तोत्रयामासे योगीन्द्रस्तमन्ते यामुनाद्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमः नमो नमो यामुनाय यामुनाय नमः यद्वदाम् बोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् யாமுனாச்சாரியரை வணங்குகிறே. எப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர்? அவருடைய திருவடி தாமரைகளை தியானம் பண்ணுவதனாலே அசேஷ கல்மஷங்கள் நீங்க பெற்றிருக்கிறேனோ அப்படிப்பட்ட அடியேன் அந்த யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன் அப்படின்னு காட்டுகிறார் பெருமானார். இந்த யாமுனாச்சாரியர் தம்முடைய கிரந்தங்களாலே அத்தனை விதமான விஷயங்கள் தெளிவு பிறப்பித்தார். இதுதான் எம்பெருமானார் காட்டும்படியான ஆச்சரியமான அர்த்தம். எம்பெருமானார் 9 ரத்தனங்களை அனுகிரகித்தார், 9 நிதிகள்னு பேரு. ஆக நவ நிதிகளாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நவ ரத்னங்களான கிரந்தங்கள் அது வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்தியம் என்னும்படியான 9 கிரந்தங்கள். இந்த 9 கிரந்தங்களும் எதை அடிப்படையாக கொண்டு சாதித்தார்னா, இவர் இப்படி சாதிப்பதற்கு மூலமாக அமைந்திருப்பவை அளவந்தார் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய கிரந்தங்கள். அளவந்தார் சித்தித்ரயம்னு ஒரு கிரந்தம் அருளி செய்தார். அந்த கிரந்தத்தை கொண்டுதான் எம்பெருமானார் தாமும் கூட ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம் என்னும்படியான வேதாந்த விசார கிரந்தங்களை எல்லாம் காட்டியருளினார். அதே போல ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம்னு கிரந்தம் அனுகிரகித்தார். அதை அடிப்படையாக கொண்டுதான் கீதா பாஷ்யத்தை எம்பெருமானார் தாம் அனுகிரகித்தருளி இருக்கிறார். ஆளவந்தார் ஆகம பிராமாண்யம் என்னும்படியான அற்புதமான கிரந்தத்தை அனுகிரகித்தருளி இருக்கிறார். அதை கொண்டுதான் எம்பெருமானார் நித்தியம் என்கிற திருவாராதன பிரயோகத்தை தான் நியமித்தருளினார். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்ன சதுஸ்லோகி என்னும்படியான 2 கிரந்தங்களை அனுகிரகித்தருளி இருக்கிறார். அதை கொண்டுதான் எம்பெருமானார் சரணாகதி கத்தியம் என்ன, ஸ்ரீரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்ன, இந்த 3 அனுகிரகித்தருளி இருக்கிறார். அப்ப பார்க்கிற போது ராமானுஷனுடைய 9 கிரந்தங்களுக்கு மூலபூதமாக இருப்பவையே ஆளவந்தாருடைய கிரந்தங்கள். அதனால்தான் எம்பெருமானார் காட்டக்கூடிய வார்த்தை ஆருடைய திருவிடித்தாமரை நினைத்து இதனாலே எல்லா கல்மஷங்களும் நீங்க பெற்றிருக்கிறேனோ ஒரு சம்பிரதாயார்த்தங்களிலே இருக்கக்கூடிய தெளிவுன்னா அது ஆளவந்தாருடைய கிரந்தத்தாலே வரும்படியான விஷயம். அந்த கிரந்தங்களுக்குள்ளே 2 கிரந்தம் சம்பிரதாயத்துக்கு நமக்கு உயிராக இருக்கக்கூடியது சரணாகதி என்னும்படியான அர்த்தம். அந்த அர்த்தத்தை ராமானுஜர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்னால் எந்த அர்த்தத்தின் அடிப்படையிலேன்னு கேட்டால் அது இந்த ஸ்தோத்திர ரத்ன சதுஸ்லோகியினுடைய அர்த்தத்தின் அடிப்படையிலே, அதாவது தெளிவுபடுத்தினது 3 கத்தியங்களிலே. அந்த 3 கத்தியத்துக்கும் மூலபூதமாய் அமைந்திருப்பது ஸ்தோத்திர ரத்ன சதுஸ்லோகி. அதுல ஸ்தோத்திர ரத்னத்தின் சதுஸ்லோகியம் 30 நாட்களிலே அனுபவிப்பதாக நேற்றைய தினம் உபக்கிரமிக்கப்பட்டது. இதுக்கு உண்டானதான வியாக்கியானம் பெரியவாச்சான்பிள்ளையினுடைய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அவலம்பித்து சில விஷயங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். நம்முடைய சம்பிரதாயமே ரகசியத்ரய சம்பிரதாயம்னு சொல்றோம். இந்த ரகசியத்ரய அர்த்தங்களை ஆழ்வார் விஸ்வக்சேன ஆழ்வானிடமிருந்து தாம் பெற்றார். அப்படி பெற்றவராயிருக்கிற ஆழ்வார் எம்பெருமானாலே மயர்வர முதலமரல பெற்றவரான ஆழ்வார் தாம் அதனை நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அந்த நாதமுனிகளிடமிருந்து இந்த திராவிட வேதாந்த ரகசியமானது பரம்பரையாக
ஆளவந்தார் அளவிலே வந்தது. அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அற்புதமாகத்தான் சேகரித்து ஆளவந்தார் ஸ்தோத்திர ரூபேண தாம் பண்ணி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கிரந்தம்தான் ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான இந்த விஷயமாக அமைந்திருக்கிறது. இதுலதான் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், ஸ்தோத்திரம் பண்ணலாமா கூடாதா? ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அடிப்படையா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா வைதிகமான ஸ்தோத்திரம்னா இருக்கிறத உள்ளபடி சொல்லணும். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை உள்ளபடி சொல்றதுக்கு ஆருக்கு ஞானம் இருக்கு, ஆருக்கு சக்தி இருக்கு? ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. சரி, லௌகிகமா ஸ்தோத்திரம் பண்ணலாமே, இல்லாததை ஏறிட்டு சொல்லிவிடலாமே அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா எம்பெருமானுக்கு இல்லாத குணமே இல்லையே. அப்ப ஸ்தோத்திரம் என்னத்துக்காக பண்றதுன்னா சாஸ்திரம் காட்டுகிறது ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம் பண்ண தக்கவனும் அவன்தான், ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்படுறவனும் அவன்தான். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணினால் அவன் சந்தோஷப்படக்கூடியவன், அந்த விஷயம் காட்டப்படுது. அதனால அவன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்றான். இது ஒருத்தம் காட்டப்பட்டது. அடுத்தபடியாக சாஸ்திரார்த்தங்களிலே தெளிவு பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமாக மோட்சம் என்னும்படியான புருஷார்த்தம், மேலான புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்தை அடையக்கூடியவன் என்னான், அந்த புருஷார்த்தத்தை அடையக்குவதற்கு உபாயம் என்னது அப்படின்னு காட்டுவதற்காக ஆளவந்தார் இந்த பிரபந்தத்தை ஸ்தோத்திர ரூபமாக நிர்மாணம் பண்ணினார் அப்படின்னு இரண்டாவது அர்த்தம் காட்டுகிறார். அதுதான் காட்டக்கூடிய விஷயம். ஆத்மஸ்வரூபத்தை எப்படியெல்லாம் நிர்ணயித்திருக்கிறார்னா அதைத்தான் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக தானி சர்வாணி தத்வபுகு, எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மானா பரமாத்மனா தாசோகம் கோசலேந்திரஸ்யா தாசோகம் வாசுதேவஸ்யா. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அடிமை. ஆருக்கு அடிமைனா எம்பெருமானுக்கு அடிமை. பகவானுக்கு அடிமையா இருக்கிறான் என்று ஆத்மாவுடைய லட்சணத்தை இப்படித்தான் நம்ம ஆச்சாரியால் நிர்ணயித்திருக்கிறார்களே ஒழிய வேற விதமாக நிர்ணயிக்கவே இல்லை. நாம் ஆறுனா அடிமை, இதுதான் புரிஞ்சுக்கணும். நாம் ஆறுனா மனுஷன். நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன், இவ்வளவு வாசித்திருக்கிறேன், நான் ஆண் நான் பெண், இது மொத்தமே சரீரத்து. ஆத்மாவுக்குன்னா நான் அடிமை. இந்த சரீரத்தை விட வேறுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவானது பகவானுக்கே சேஷப்பட்டது அப்படின்ற அந்த சேஷத்துவ ஞானத்தை தான் அடிப்படையாக காட்டியிருக்கக்கூடியது வேதாந்தம். எஸ்யாஸ்மி நதமத்தரேமி பதிம் விஸ்வசியா ஆத்மேஸ்வரகும் இத்தியாதியான பிரமாணங்களை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம் பூர்வர்கள். அதனால எம்பெருமான் சேஷி தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரர்களுக்காட்டிலும் மேலான ஈஸ்வரராக அந்த எம்பெருமான் இருக்கிறான். நாம எப்படி இருக்கிறோம்னாக்கா தசபூதாகா சுத சர்வேகி ஆத்மானகா பரமாத்மனகா, ஆத்மாக்கள் அனைவரும் இயல்பாகவே பகவானுக்கே அடிமைப்பட்டவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஜீவ பரர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னா அனன்யார்கத்வம். அப்போ இந்த ஜீவாத்மா இருக்கானே, அவனை தவிர இன்னொருத்தரை சார்ந்தவன் இல்லை, அவனை தவிர இன்னொருத்தருக்கு அடிமை கிடையாது, அவனை தவிர இன்னொருத்தனுக்கு பொருந்தினவனே கிடையாது. எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தினே ஒழிய இன்னொரு இடத்துல பொருந்தவே முடியாது. சாதாரணமாக சில கீழே டப்பாக்கள் இருக்கு, அதுக்கு மேல மூடி இருக்கு. எல்லா டப்பாவிலையும் எல்லா மூடியும் சேர்த்துட முடியறது இல்லை. இந்த டப்பாவுக்கு உண்டான மூடி இது, இந்த டப்பாவுக்கு உண்டான முடியுது, இப்படிதான் சொல்றோம். அந்த மாதிரி பகவானுக்குண்டான அடியவன் இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்குண்டான சேஷி பகவான் அப்படின்னு காட்டினால் இந்த ஜீவாத்மாவுக்குண்டான சேஷி பகவான் மட்டுமே. அதுதான் வகுத்த சேஷித்வம், வகுத்த சேஷத்துவம்னு பேர். நமக்குன்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தவிர மத்தொன்னு கிடையாது அப்படின்ற அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறது. ஆகவே அனன்யார்க சேஷ சேஷி சம்பந்தம், அனன்யார்க சேஷபூதனாக மற்றொருத்தருக்கு அடிமைப்படுவதற்கு தகுதியே கிடையாது. மற்றொருத்தருக்கு அடிமைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆண்டாள் நாச்சியார் திருக்காக காட்டும்படியான திருவாக்கு மானிடவர்க்கு இந்த பேச்சுப்படியில் வாழவில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த சம்பந்தத்தை சொன்னார். அதுக்கு மேல அடுத்ததாக காட்டினார், இதுவரைக்கும் நேற்றை தான் அனுபவித்தோம், இதுக்கு மேல சொல்லக்கூடிய வார்த்தையாக சம்பந்தத்தை சொல்லி
ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி. சுவாமி எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் பின்னாலேயே இந்த தாசபூதன் செல்ல வேண்டும். இதுதான் அங்கியாத்திரைன்னு பேர். பெருமாள் புறப்பாட்டுல பின்னாலேயே போயிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா எம்பெருமான் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் போகிறான். ஆளும் ஆளார் அழியும் சங்கும் சுமப்பார் தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றும் இளைய பெருமாள் எப்படி வாழும் வில்லும் கொண்டு அக்ரத பிரேயௌ ராமனா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. முன்னால ராமபிரான் சென்றான், பின்னால சீதா விராட்டி சென்றாள். அவர்கள் ரெண்டு பேருக்கும் பின்னால கையை கட்டி கொண்டு இளைய பெருமாள் தான் சென்றார். அப்போ சேஷபூதனாய் இருக்கிறவன் சேஷியை முன்னே போக விட்டு பின்னால கை கட்டி கொண்டு செல்லுவான். ஆச்சாரிய சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுந்தொழினார்களே ஆனால் சந்நிதி பேர்னு பின்னால ஒருத்தர் போறாரு இல்லையோ, அவர் கையில ஒரு தழுவத்தை எடுத்துக்கொண்டு கையை கட்டிட்டு சுவாமிக்கு பின்னாலேயே போற. ஏனையேன தாத்தா கச்சதி தேன சககச்சதி அப்படின்னு சொல்றது. ஆக அப்படி அவன் போமிடமெல்லாம் சென்று அந்த பரமபதம் இருக்கிறதே அந்த இடத்துல சோஷ்ணுதே சர்வான் காமான் சகா பிரம்மணா விபச்சித்தேதி. அவன் எல்லா விதமான குணங்களுடன் கூடினவனான அந்த பரபிரம்மத்தை அஸ்னுதே அடைகிறான். பெரிய வேதாந்த அர்த்தம் இது. அத்வைதாச்சாரியர்கள் காட்டினார்கள் பிரம்மன்றது குணமே இல்லாதது. இப்ப வியாபாரிக தசையில நாம பேச்சு நிலையில பிரம்மத்தை குணத்தோட ஒத்துக்கோங்கோ, பிரம்மத்துக்கு விக்கிரகம் உண்டுன்னு ஒத்துக்கோங்கோ, நீங்க பூஜைகள் எல்லாம் பண்ணுங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரம்மம் நீயேன்ற வாக்கியத்தினுடைய ஞானம் வரும். அந்த ஞானம் வந்து விட்டதே ஆனால் அடுத்தபடியாக இதெல்லாம் விட்டுடுங்கோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போய். இது அத்வைதாச்சாரியா. இதுக்கு நடுவுல சாதன சதுஷ்டயம் எல்லாம் கொண்டு வராங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அத்வைதாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்மமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மொத்தத்தையும் விட்டுடுங்கோ, அந்த பிரம்மம் நீதான் என்கிற ஞானம் உங்களுக்கு வந்துடுதானால் உடனே மோட்சம்தான் உங்களுக்கு, நீங்களே பிரம்மம் ஆயிடுவோம். அந்த நிலையில இது மொத்தமே பொய், இந்த பிரபஞ்சமே பொய். பிரம்மம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா நிர்விசேஷ சின்மாத்திர கூட்டஸ்தம் பிரம்மா, ஒரு வேறுபாடும் இல்லாதது, வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கிறது, தான் எந்த வித மாறுபாடும் அடையாதது, அதுதான் பிரம்மம். மாறுபாடடையாதது பிரம்மம், ஞானமா மட்டுமே இருக்குது பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு வேறுபட்டது ஒண்ணுமே கிடையாது. அப்ப வேறுபட்டதுன்னா என்னது அப்படின்னா, ஒரு பொருளுக்கு வேறுபாடுன்னா மூணு விதமான வேறுபாடு. அந்த பொருளை போலயே இன்னொரு பொருள் இருந்ததே ஆனால் அது ஒரு வேறுபாடு. அந்த பொருளை விட மாறுபட்ட பொருள் இருந்ததே ஆனால் அது ஒரு வேறுபாடு. அந்த பொருளினிடத்திலேயே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அது ஒரு வேறுபாடு. ஒரு மனுஷன் இருக்கிறானே ஆனால் இன்னொரு மனுஷனும் இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன வேறுபாடுன்னா சஜாத்திய பேதம், ஒரே ஜாத்தியை சேர்ந்த வேறுபாடு. ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு பசுவும் இருக்கு. இப்ப மனுஷ ஜாதி வேறுதான், பசு ஜாதி வேறு. அப்போ இந்த மனுஷனோட வேறுபட்ட ஜாத்தியிலே இருக்கக்கூடியது அந்த பசு, அதனால அது விஜாத்திய பேதம். சரி, இந்த மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நல்லா அழகா நிறம் இருக்கு, வெள்ளுவெளியில் நிறம் இருக்கு, வசந்தவனா இருக்கு, தீர்க்கமான நாசிகை இருக்கு, ஸ்பீத்தமான கண் இருக்கு, ஆஜானு பகுவா இருக்கு, இத்தனை அவனிடத்துல இருக்கிற குணம் தானே. அப்ப இந்த குணங்கள் வேற, மனுஷன் வேற. அப்ப இது ஸ்வகத பேதம், இந்த மூணுமே இல்லாதது பிரம்மம் அப்படின்னு அத்வைதாச்சாரியன் பிரம்மத்துக்கு. அது போல இன்னொரு பிரம்மம் கிடையாது, இது எல்லாரும் தொண்டு. பிரம்ம பிரம்மத்தை விட வேறுபட்ட பொருளே கிடையாது, அது அவ மாத்திரம் ஒத்துக்கிட்ட. அந்த பிரம்மத்துக்கே குணம் கிடையாது. இத உபனிஷத்து ஒத்துக்கல, அத்வைதாச்சாரியால் இதை சொல்லுகிறார்களே. உபனிஷத்தினுடைய சித்தாந்தம் இது இல்ல, வேதத்தினுடைய சித்தாந்தம் இது இல்ல. வேதம் என்ன சொல்றதுன்னா, பரமபதத்துக்கு போய் முக்தி தசையில மோட்சம் அடைந்த நிலையில இந்த ஜீவாத்மா
குணங்களோடு கூடியிருக்கிற பரமாத்மாவை அடைகிறார். சஹா அஸ்னுதே சர்வான் காமான் சஹா பிரம்மன். எல்லா குணங்களுடன் கூடின விரும்பத்தக்க கல்யாண குணங்களுடன் கூடியிருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் அடைகிறார். அவன் அடையப்படுகிறான், பிரம்மம் அடையப்படுகிறது, அல்லது ஜீவாத்மா பிரம்மத்தாலே அறியப்படுது. இத்தனையும் சொல்றவார். அப்போ பிரம்மத்தை அடைவது பரமபுருஷார்த்தம், இதை நிர்ணயம் பண்ணார் ஆழவன். அப்படி நிர்ணயம் பண்ணிவிட்டு பிரம்மனா விபச்சி தேதி காமையே வைஷ்ணவத்வம் தூ சர்வ ஜன்மசு கேம். நான் எதை விரும்புகிறேன் என்றால், ஸ்வேதத்வீபவாசிகளாக முக்தானாம் லட்சணம் ஏதத்து ஸ்வேதத்வீபவாசி. முக்தர்கள் எப்படி இருப்பார்கள்னாக்கா, ஸ்வேதத்வீபவாசிகளை போல இருப்பாங்க. அப்படின்னா என்னது ஸ்வேதத்வீபம்னா என்னது அப்படின்னா, திருப்பார்கடல்னு நாம கேள்விப்பட்டோம், புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம், உபன்யாசங்கள்லாம் கேள்வி. அந்த திருப்பார்கடல்ல அங்கங்க பழ விளையா தீவு இருக்கும். அந்த தீவுல ரிஷிகள்லாம் வசிக்கிறாங்க. அவ எப்பப்ப வேணுமோ அப்பப்போ ஒரு கப்பல் எடுத்துட்டு கஷீராப்திநாதன் போய் சேவிப்பார்கள், திருப்பார்கடல் நாதனை சேவிப்பார்கள். எங்க காட்டலன்னா வங்கக்கடல் கிடைத்தா. திருப்பார்கடல்ல வங்கம்னாக்கா கப்பல், கப்பல் உண்டோன்னா ஸ்வேதத்வீபவாசிகள் போய் சேவிக்கின்றான், நிறைய கப்பல் வச்சிருக்காங்க. அப்போ அவர்கள் அந்த எம்பெருமான சேவிக்கிறார்களே, அவ அந்த திருப்பார்கடல் நாதனை ஸ்தோத்திரம் பண்ண. காமையே வைஷ்ணவத்வம் தூ சர்வ ஜன்மசு கேமஸ். நாங்கள் எதை விரும்புகிறோம் என்றால், வைஷ்ணவத்வத்தை தான் விரும்புகிறோம். விஷ்ணுவே உன்னோடு கூட இருப்பதைத்தான் நாங்கள் எல்லா காலத்திலேயும் விரும்பி கொண்டிருக்கிறோம் என்னும்படியான அந்த வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்க்கிற போது தெரிவிக்கிற அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்வேதத்வீபவாசிகளுடைய வார்த்தை. அதுக்கு மேல இவர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி. அப்போ அந்த மாதிரி வைஷ்ணவத்வத்தை அடைந்து என்ன பண்ண போறோம், விஷ்ணுவோட சேர்ந்தவனாக அடைந்து என்ன பண்ண போறோம். ஆச்சாரியனிடத்துல ஒருத்தர் போறார், சுவாமி அப்படியே உம்மோட கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஆச்சாரியன் என்ன நினைச்சார், சரி இங்க வரப்போறார் போல இருக்கு, நமக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ண போறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி வாயம்பா அப்படின்னு. ஆனால் இந்த சிஷ்யன் அங்க போய் வேலைக்கு சாப்பிட்டு படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தாக்கா, அதுக்கு இல்ல. சஹா அஸ்னுதே பகவானை அடைகிறான் என்றால், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் தான் அமைந்திருக்கிறானே, மத்தொன்னத்துக்காக இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயமாக பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதத்தான் இளைய பெருமாள் இங்கே பண்ணி காட்டு. பவாம்து சக வைதேகியா கிரிசானுசுரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுவபதச்சதே. எம்பெருமானே தேவரீரும் பிராட்டியாரும் மலைத்தாழ்வர்களிலே உண்டாவி அருள்கிற போது, தேவரீருக்கு எல்லா கைங்கரியங்களையும் நான் பண்ண பெறுபவன் ஆக வேண்டும் அப்படின்னு இளைய பெருமாள் தான் வெளியிட்டு காண்பித்தார். அதையே ஆழ்வாரும் கூட, ஒழிவில் காலமெல்லாம், காலமெல்லாம்னா இருக்கிற காலம் அத்தனையும், இந்த ஆத்மா எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும், எல்லாவற்றையும் செய்வேன், எல்லா காலத்திலேயும் செய்வேன். இதுதான் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சகலோச்சிதமான கைங்கரியம் அப்படின்னு காட்டியிருக்கு. அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டியிருக்க இத்தியாதி வந்து சுரூபானு ரூபமான போகத்தை சொல்லுகையாலும். அப்போ அனுபவம்னா என்னன்னா, பகவானை அடைந்து ஆனந்திக்கிறது அனுபவம் கிடையாது, பகவானை அடைந்து அவன் நியமனப்படி கைங்கரியம் பண்றது அனுபவம். அந்த அனுபவத்தை பெற வேண்டும், இதுதான் புருஷார்த்தம். என்ன பார்த்துக்கோ, இந்த புருஷார்த்தம் நேற்றே விண்ணப்பம் பண்ணினேன், கைங்கரியம் என்கிற புருஷார்த்தத்தை நம்ம சம்பிரதாயத்தை தான் நம்ம சொல்லுவோம். மற்ற சம்பிரதாயத்துல பரமபுரத்த கைங்கரியத்தையே ஒத்துக்கல, முக்தி தசையில மோட்சம் அடைந்து விட்டால் நான் ஆனந்தப்பட வேண்டும். முக்தினாக்கா முக்தி மோக்ஷா மகானந்தா, டிக்ஷனரி அவ்வளவுதான் சொல்றது.
முக்தினா என்ன தெரியுமா? விடுதலை. விடுதலைனா என்ன தெரியுமா? மேலான ஆனந்தம். மேலான ஆனந்தம்னா கைவல்யம் அப்படின்னு நிகழ்ந்து காட்டு. ஆனால் அத்தோட நிறுத்தலை நம்ம ஆச்சாரியர் அதை விரிவாக்கி கொண்டு வருகிறார். ஆங்கிலத்துல சொல்லுவோமேனால் டிரைவேஷன் சொல்ற, அதிலிருந்து விரிவாக கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுதான் அந்த கைங்கரியத்தை சொல்லும்படியான விஷயம். அதுதான் இந்த ஆத்மாவுடைய சொரூபத்துக்கு பொருந்தின போகம். எனக்கு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கும். அதுதானே, நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து வேற கம்ப்யூட்டர்ல வேலை கிடைச்சா நான் என்ன பண்றது? அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் எக்கனாமிக்ஸுக்கு தான் எனக்கு வேலை. நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், என்ன போய் எக்கனாமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ண சொல்றாங்க? சொல்றாங்க. அவனவனுக்கு என்ன தகுதியோ அதுக்கு ஏத்த வேலையை தான். இப்ப நமக்கு என்ன தகுதினா பகவானுக்கு அடிமையா இருக்கிறோம். இதுதான் நம்ம சொரூபம். அப்ப அந்த அடிமையா இருப்பதற்கு தகுந்ததான பலன் எதுனா அடிமை செய்தல். அப்ப பெருமாளுக்கு கையில் இருந்தால் பரமபுருஷார்த்தம். அது எப்படின்னாக்கா பத்திவிரதா ஸ்திரீக்கு தன்னுடைய பர்தாவுக்கு சுசுரூஷம் பண்றதுதான் சொரூபம். பத்திவிரதைக்கு பர்த்ரு சுசுரூணம் போலே சேஷவஸ்துவுக்கு கைங்கரியம் அத்தியவசித்து. அப்ப சேஷபூதனாய் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு எது அடையத்தக்கதுன்னா பகவத் கைங்கரியம் அடையத்தக்கது. இதுல உறுதிப்பாடு கொண்டார். இது உறுதிப்பாடு கொண்டதுக்குதான் இத்தனை பிரமாணம். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஒழிவில் காலம் எல்லாம் சோஷ்ணுதேகர் சர்வான் காமான் சகா பிரம்மணா. இத்தனை எதை காட்டுதுன்னா நமக்கு புருஷார்த்தம் பரமபதத்தில் போயும் கூட கைங்கரியம் தான். இது இந்த சம்பிரதாயத்தை தவிர இன்னொரு சம்பிரதாயத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை. வேதாந்தமே ஒத்துக்கலை. அதாவது வேதாந்தமே இது சொல்லல, ஒத்துக்கலைன்றது சொல்லல. சாத்திய விருத்தி அடியா, சாத்தியம் அடைய வேண்டிய பலன் மோட்சம், அதனுடைய வளர்ச்சி அனுபவ அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த கைக்கறி. அப்படி இருக்கக்கூடிய என்று அத்தியவசித்து இது மேல ஒரு விஷயங்கள். இனி பகவத் பிராப்தி என்று அவனே பரம பிராப்தியம் என்னுவதும் கைங்கரியம் பிரதிசம்பந்தி ஆகையா. உடனே ஒருத்தர் நிரந்தாதிசய ஆகலாத சுக பாவைக்க லட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி அப்படின்னு ஒரு பிரமாணம் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கும்படியாரு. நிரந்த அதிசயா, மேம்பாடுகள் அத்தனையும் வெட்டி தள்ளப்பட்டிருக்கிற அளவுக்கு மேம்பட்டது. அதுதான் மோட்சத்தினுடைய ஆனந்தம். ஆகலாத சுகபாவைக்க லட்சணம், குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது சுகத்தினுடைய தன்மையை, சுகத்தையே தனக்கு இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பகவத் பிராப்திக்கு பேஷஜம். அப்போ அந்த பகவத் பிராப்தியே மருந்து. பகவானை அடைவதே இந்த சம்சாரத்தில் நாம பட்ட வியாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பகவானை அடைவது எனக்கு பலன்னு சொல்லியிருக்கு. நீங்க என்னமோ புதுசா கைங்கரியங்கள்னு சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு ஒருத்தன் வந்து காட்டு. நியாயம் தானே? அங்க போய் கைங்கரியம் பண்ணா அதான் உனக்கு பலன் அப்படின்னா, ஏன் இன்னொரு இடத்துல அங்க போய் ஆனந்தப்படுறது பலன்னு சொல்லியிருக்கு? எல்லையற்றதான ஆனந்தம் இருக்கக்கூடியவனான பகவானை அடைவது பலன்னு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நீ என்னமோ அங்க போய் தொண்டு பண்ணணும், அவனுக்கு திருவடிகளை பிடிச்சு விடணும், அவனுக்கு விசிறி வீசணும்னு எத்தையோ சொல்லிட்டு இருக்கியே, இதுக்கா? அதுதான் இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன், இதை விட்டுட்டு போகணும்னு தான் அங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அங்க ஏன் அதை சொல்லித்துன்னு கேட்டேன். சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது நாம பண்ற கைங்கரியத்தை கொள்றதுக்கு அவன் இருக்கான்றதுக்கா. இப்ப நீ கைங்கரியம் பண்ணு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்ல, இப்போ கைங்கரியம் பண்ணு அப்படின்ட்ட. எங்க போய் கைங்கரியம் பண்றது? கோவில் இல்ல, பாகவதால் இல்ல, ஆச்சாரியா இல்ல, நம்ம எங்க கைங்கரியம் பண்றது? அப்ப ஒரு கோவில் போகணும், பாகவதால் போகணும், ஆச்சாரியால் போகணும். அப்ப அந்த கைங்கரியத்தை எதிர்கொள்ளணும் மாதிரியோ நீ வேலைக்கு போ, வேலைக்கு போனா ஆபீஸே இல்லைன்னா எங்க வேலைக்கு? அப்போ ஒரு
வேலை செய்யணும்னா அந்த வேலையை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். அந்த கைக்கரிய பிரதிசம்பந்தி ஒருத்தன் இருக்கணும். அந்த கைத்தரிய பிரதிசம்பந்தியை சொல்றதுக்காகத்தான் வேஷஜம் பகவத் பிராப்தி. பகவானை அடைவது அந்த பகவான் தான் பெருமருந்து அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் கைத்தரிய பிரதிசம்பந்தியாகையா ஸ்வேன ரூபேன அபிநிர்பத்தியதே என்று ஸ்வஸ்வரூபத்தை பிராப்தியம் என்கிறதும் கைத்தரியத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னொருத்தர் அங்கேன்னு வந்த சுவாமி கைங்கரியம்னு சொல்றதோ இன்னொரு இடத்துல மோட்சத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உபநிஷத்துல இன்னொரு இடத்துல மோட்சத்தை பத்தி சொல்லியிருக்கிற போது ஸ்வேனரூபேன அபிநிஷ்பத்தியத்தை தன்னுடைய ரூபத்தை அவன் பெறுகிறான், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பெறுகிறான். பகவானை போலவே இந்த ஆத்மா இருக்கிறது என்பதை தான் அடைகிறான். அதுதான் நேற்று சொன்ன எட்டு குணங்கள் சொல்லி எட்டு திருக்கல்யாண குணங்களும் இருக்கின்றன, எட்டு பாவங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த விஷயத்தை நேற்றைய தினம் விண்ணப்பம் அப்போ இந்த எட்டு பாவங்களோட கூடியிருத்தல் தான் பலன், சொஸ்வரூப ஆவிர்வாவம் தான் பலன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு நீங்க புதுசா கைங்கரியம்னு ஒன்றத்தை கொண்டு வர கல்வி கேட்பாளையும் ஒவ்வொருத்தரும் அவாவாளுக்குன்னு இருக்கிற பிரமாணத்தை வச்சுட்டு கல்வி கேட்க அவ எந்த பிரமாணத்தை நம்புறாள் தாங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டு அதுக்கு பிரமாணம் தேடுபவர்கள் அதுக்கு எதிரா இருக்கக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் இப்படி அடிக்கணும் தான் அந்த மாதிரி அத கேள்வி கேட்டா. அப்போ ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆவிர்வாவம் ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் ஆத்மஸ்வரூபம் விளங்குவது இதெல்லாம் ரொம்ப கட்டமான விஷயம், ஏதாவது கொஞ்சம் புரியுது கட்டமான விஷயம், அதனால்தான் நிதானமா விண்ணப்பம். அப்போ எதுக்காக ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுன்னா கைங்கரியத்தை ஏத்துக்கிறவன் பகவான்றதுனால பகவான சொன்னா போலே கைங்கரியம் செய்கிறவன் இவன் அவன் சுத்தமா இருக்கு. சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும்னா கார்த்தால எழுந்து பல்ல கூட கேட்காத கைங்கரியம் பண்ண முடியுமா? அந்த சுத்தி தான் இதுல சொல்லி அந்த சுவாமிக்கு ஏத்தாப்பல இருந்தா தானே கைங்கரியம் பண்ண முடியும். சுவாமி சுந்தரா இருக்க அவர் திருவடிகளை பிடிச்சு விடணும்னா நான் சுத்தனா வருவேன், நான் அதுக்குண்டானதான ஒரு தன்மையோட இருக்க வேண்டாம். அதைத்தான் இங்க எட்டு குணங்கள் சொல்ல அதைத்தான் கைங்கரியத்துக்கு ஆசிரியமாக சோத்வனா பரமாத்மோதி தத்மிஷ்ணோ பரமம் பதம். அடுத்தது இன்னொருத்தர் கேட்டார் சுவாமி பகவானே விட்டுடும் பகவான் அடையிறது புருஷார்த்தம்னு சொல்லச்சு ஒரு அர்த்தம் ஒரு ஆட்சேபம் வந்தது. அடுத்தது ஆத்மா தன்னிலை அடையிறதுன்னு சொல்லச்சே இன்னொரு ஆட்சேபம் வந்தது. அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது பரமபதம் பிராப்தியம் நிச்சயன்றி வைகுந்தமானகரம் மற்றது கையதுமே அழுவரும் காட்டி. அப்ப இந்த தேச விசேஷம் பிராப்தியம் பரமபதம் பிராப்தியம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ அந்த தேசத்தை பிராபியம்னு சொல்லுகிறார்களே அடையத்தக்கதுன்னு சொல்லுகிறார்களே என்கிறதும் எதுக்காகனா இங்க இருந்தா கைங்கரியம் பண்ண முடியல அங்க போனா கைங்கரியம் பண்ண இங்க இருந்தா ஏன் கைங்கரியம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சரீரம் அதுக்கு இடம் கொடுத்த ரெண்டு மணி காலம் கைங்கரியம் பண்ணா உடனே உடம்பு கிடைச்சு பகலெல்லாம் கைங்கரியம் பண்ணா ராத்திரி தூக்கம் இது நடுவுல பசி எடுக்கு தாகம் எடுக்கு. அப்ப இங்க கைங்கரியத்துக்கு விச்சேதம் ஏற்படுகிறது கைங்கரியம் வளர்றது கிடையாது. போராது குறைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே தாயே தந்தை என்னும் தாரமேகளை மக்கள் என்னும் ஆபாச பந்துக்கள் எல்லாம் தடுக்க எதுனோ வேலை வருது. திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கச்சே ஏதோ வாசல்ல வந்து ஒருத்தர் பண்ணி அடிக்கிறார், உடனே அவரை போய் பார்க்க வேண்டியது கைங்கரியம் தடாம் இங்க கொஞ்சம் இந்த தொல்லைகள் எதுவுமே பரமபதத்துல இல்லையோ அதனால பரமபதம் அடையத்தக்க பரமபதம் சுகமா இருக்குன்றதுக்காக அடையத்தக்கது இல்ல கைங்கரியத்துக்கு வளர்ச்சி கொடுக்கிற தொடர்ந்து கைங்கரியத்தை பண்ணு பண்ணு என்னும்படியான ஓவர் ஹீட் ஆயிடுச்சு இந்த நம்பர்
ശ്രീമതി രാമാനുജായ നമഃ. இன்னும் 5 நிமிடங்களில் திரும்ப உபன்யாசம் தொடரும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஃ. அடியன் சுவாமி ஆரம்பிக்க. ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யதே சோத்வனஹ பரமாப்னோதி தத் விஷ்ணு பரமம் பதம் என்ன. அவன் வந்து அந்த தேச விசேஷத்தை பிராப்தியம்னு சொல்றது கைங்கரியத்தை வளர்க்கிறது. அதனால்தான் இந்த உலகத்துல இருந்தால் கைங்கரியம் வளர்றது இல்லை, வளர்த்துக்க முடியல. அங்க கைங்கரியம் வளர்க்கப்படுகிறது. அதனால கைங்கரியத்துக்காகத்தான் பரமபதம் ஆத்மஸ்வரூபத்தை அடையறதும் கைங்கரியத்துக்காக, பகவான அடையறதும் கைங்கரியத்துக்காக, பரமபதத்தை அடையறதும் கைங்கரியத்துக்காக என்ன. அதுக்கு மேல இன்னொரு பிரமாணம் காட்டுறது, அதே பிரமாணத்தையே நிரஸ்தாதிசய ஆக்லாத, அதாவது நிஸ்தரந்தி மனீஷினா. இதுவும் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்காக அமைந்திருக்கிறது. அதாவது ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல 4வது ஸ்லோகத்துல சொல்லும்படியான அற்புதமான விஷயம், சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் சுவாமேவ சரணம் பிராப்திய நித்தரந்தி மனீஷினா. இந்த சம்சார சாகரம் இருக்கிறதே கோரம், ரொம்ப குரூரமானது, எல்லையற்றதான கிளேசத்துக்கு பாத்திரமா இருக்கிறது. எவ்வளவு துக்கங்கள் இருக்கிற துக்கத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளவு துக்கங்களுடன் கூடியிருக்கிறது. அதனால பகவானே உன்னையே சரணமாக அடைந்து இந்த சம்சாரத்தை தாண்டுகிறார்கள். அப்ப நமக்கு எது அடையத்தக்கது? இந்த துக்கத்திலிருந்து விடுதலை தான் அடையத்தக்கது. இப்படிதான் இருக்கு, சம்சார நிவிருத்தி ரேவ மோக்ஷம். சம்சாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விட்டதே ஆனால் அதுதான் மோட்சம். அப்ப அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுவாமி, கைங்கரியம்னு புதுசா சொல்றங்களே. ஆறா இருந்தாலும் நாம சொல்லியிருக்கிற இந்த கைங்கரியத்துக்கு தப்புன்னு சொல்லணும். இந்த கைங்கரியம் எல்லாம் புருஷார்த்தம் இல்லை. சாதாரணமா ஒரு வச்சனம் சொல்லுவார், வைகுண்டம் நன்னா இருக்கணும்னு யாரும் ஏகாதசி வருது இருக்கணும்.
தான் நல்லா இருக்கணும் தான் இருக்கும், பரமபுத்தன் நல்லா இருக்கணும் தியானம் இருப்பான், நான் நல்லா இருக்கணும் தான் இருப்பான் அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவான். இது மலையாளத்துல இருக்கிற வச்சனம். அந்த மாதிரி நம்ம ஆனந்தத்துக்காகன்ற போது அங்க போய் கட்டப்பட்டு கைங்கரியம் பண்ணணும்ன்றங்களே அப்படின்னு தெரிவிக்கிற போது இப்ப இந்த உலகம் வேண்டாம்னு ஏன் சொன்னா அப்படின்னா கைங்கரியத்துக்கு விரோதியா இருக்கு. கொஞ்ச முன்னால சொன்னது திருவாராயணம் பண்ணிட்டு வாசலாராவது அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கு, அது இல்லாம இருக்கக்கூடியது. இவை கைங்கரிய உபயோகி அல்லாதவை அல்லாதவர்கள். ஏன்னா இதெல்லாம் கைங்கரியத்துக்கு உபயோகப்படாத போது ஏன்னா பிரமாணம் காட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு போறதுதான் மோட்சம்னு சொல்றோம், அதுதான் புருஷார்த்தம். கைங்கரியம் இங்கேருந்து கொண்டு வந்தங்கோன்னு கேட்ட போது இவை கைங்கரியத்துக்கு விரோதியா இருக்கிறது, கைங்கரிய உபயோகி சரி, கைங்கரிய உபயோகியா இருந்தால் இது சரியா? ஆ சரி இருக்கிறார். அழ்வார் காட்டுறாரு, ஆழவந்தாரும் மேல காட்ட போற நகிமே ஜீவித்தேன் அர்த்தா, பிராட்டி தான் தெரிவிக்கிறார். நகிமே ஜீவித்தேன அர்த்தா, மே ஜீவித்தேன அர்த்தா, நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ராமபிரானோடு கூட இல்லாமல் இருந்தேனே ஆனால், ராம சுசுரூஷை பண்ணாமல் இருந்தேனே ஆனால், எனக்கு உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நகிமே ஜீவித்தேனார், இந்த அர்த்தத்தை கொண்டுதான் ஆழ்வார் ஏராளமிரையோனும் திருவாய்மொழி முழுக்க காட்டினார். ஏராளமிரையோனும் திருமகளும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குலமா சுடர்களை நீராகும் வழியாக நிரூபித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குரல். அவன் பார்த்து ரசிக்காத எனக்கு என்னது இந்த கலர், இந்த நிறம் என்னத்துக்கு, நன்னா பளபளன்னு அழகா இருக்கு, சரீரம் நன்னா இருக்கு, என்னத்துக்கா என்னதுக்காக இந்த வலை, அவன் இந்த வலை உன் கைக்கு நன்னா இருக்கு, உன் கைக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லாத போது எதுக்கு இந்த வலை? மாறாளம் கவராத மணிமாமை குறைவிலமே, மடநெஞ்சால் குறைவிலமே, வரிவளையால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே, சாமான்யமாக பர்த்தாவானவன் வெளியூர் போயிருந்தானே ஆனால் இவ கிரகத்துல விசேஷமா தலையே ஒண்ணு இருக்காது. என்ன தலைய பண்ண, நான் அவர் கூட இல்ல ஒரு சாத்தியானம் பண்ணிட்டேன், இப்படி உண்டு போயிட்டு எங்கேயோ போய் சாப்பிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. போல அவர் கூட இல்ல, நான் போய் அவுட்டிங் போயிட்டு வரேன், இந்த பவன் அந்த பவன் எத்தனையோ இருக்கோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி சாயம் போன புடவை உடுத்திட்டு இருப்பான், அவர் கூட இல்ல என்னத்துக்கா. அப்ப பார்க்கிற போது அந்த பர்த்தாவனுடைய சந்தோஷத்துக்காகத்தான் இது அர்த்தனையும். இதுதான் சீதா இருந்தார், சீதை இருந்ததே நகிமே ஜீவித்தேனார்த்தா நைவார்த்தை நச்ச பூஷணை, உயிரோடையும் இருக்க வேண்டியது அவர் இல்லாத போது. இதுதான் அழ்வார் உடம்பினால் குறைவிலமே உயிரினால் குறைவிலமே தேவையில்லாதவர்கள். எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், அவன் கவராத போது, அப்போ அவனுக்கு சேஷப்படாத போது இது எதுவும் வேண்டாம். ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடி எந்திரமை மிக்க உயிர் தேருங்கால் எந்தனுக்கும் வேண்டாம். அப்போ கைங்கரியத்துக்கு அனுகுணமாக எல்லாம் வேண்டும், கைங்கரியத்துக்கு விரோதமா இருந்தால் இது எதுவுமே வேண்டாம். அதனால்தான் இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே எங்கையாலே அபுருஷார்த்தம், நான் நகை போட்டுக்கணும், நல்ல வஸ்திரத்தை உடுத்திக்கணும், நன்னா எனக்கு வந்து பூச்சுக்கள் எல்லாம் பூச்சிண்டு பூசிண்டு இடு சிவப்பெல்லாம் இட்டுண்டு நன்னா இருக்கணும், எதுக்காகனா என் பர்த்தா பார்த்து ரசிக்கணும். அதுக்காகத்தான் முக்கியமானது. அவர் பார்த்து ரசியாத போது இது ஒண்ணுமே எனக்கு வரும், அதைத்தான் இந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடியது அபுருஷார்த்தம். அத்தனை இருந்து உள்ள தூங்குறத ஏன், எத்தனை நகை இருக்கு உனக்கு, காசு மாலை இல்லையா, வளையல்கள் இல்லையா, ஒட்டியானம் இல்லையா, ஏன் போட்டுக்கலன்னா ஆறு இருக்கா பார்த்து ரசிக்கிறதுக்கு பர்த்தா இல்லையா, அதுதானே அங்க கேள்வி.
அதற்கனுகுணமாக அபுருஷார்த்தம். அதனால இதெல்லாம் புருஷார்த்தமே கிடையாது. அதனாலதான் நீ எடுத்துக்கோ ஒரு கொடுத்துடுற. ரொம்ப வயசான காலத்துல தெரிவாழ்லாம் மறுபடி அபுருஷார்த்தம். ததிய சேஷத்துவத்தை புருஷார்த்தம் என்கிறதும், பதிவிரத்தைக்கு பதியனுடைய ஆத்மாம்சத்திலும் குணாம்சத்திலும் சௌந்தரிய விசிஷ்டமான தேகாம்சமே பிராபியமாய் அத்தாலே பாத்திவிரத்திய ஹானி இல்லாத போலே. அடுத்து இன்னொருத்தர் வந்து கேட்டார், சுவாமி எல்லாத்தையும் சொல்லிட்டோம், பதிவிரதாஸ்தி ஸ்திரீக்கு பர்த்ரு கைங்கரியம் பரமபுருஷார்த்தம், அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு பகவத் கைங்கரியம் பரமபுருஷார்த்தம்னு சொல்லிட்டோம். ஒத்துனுட்ட நீங்க பாகவத சேஷத்துவம்னு ஒண்ணு கொண்டு வரீங்களா, அது தப்பு இல்லையா? பகவான தவிர இன்னொருத்தருக்கு நான் சேஷப்படாதவன், பகவான தவிர இன்னொருத்தருக்கு நான் கைங்கரியம் பண்ண கூடாதவன். அப்படி இருக்கிற போது பாகவதாளுக்கு நான் அடிமைனா பகவானுக்கு மட்டுமே அடிமைன்றது போயிடாதா? இந்த கேள்வி வரல. அதுக்குதான் இங்க அற்புதமாக காட்டி இருக்கிறார், ததிய சேஷத்துவத்தை புருஷார்த்தம் என்கிறதும், பதிவிரத்தைக்கு பதியனுடைய ஆத்மாம்சத்திலும். பதிவிரத்தையான பெண்புகள்ல இருக்கா, அவருடைய ஆத்மாவை எங்க கண்டாயோ? ஆத்துக்காருடைய ஆத்மாவுக்கு நான் கைங்கரியம் பண்றேன் இல்ல, அதை விட அவருடைய குணங்களை விட அவருடைய திருமையில திடீர்னு கால் வலிக்கிறதுன்னா பிடிச்சு விடுறாங்க. உடம்பு ஏன் இப்படி வேர்க்கிறது, விசிறி வீசி விடுறா, உடம்பு கொஞ்சம் கருத்து போயிடுத்து, இதை போத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் எதனால காரணம், அவருடைய ஆத்மாம்சத்திலே விட சரீராம்சத்திலே ஈடுபாடு. இப்ப பகவான்னு வச்சுக்கோங்கோ, பகவானுடைய ஆத்மான்னு வச்சுக்கோங்கோ, பகவானுடைய சரீரம் தான் பாகவதாள், அதனால ஈடுபாடு. அதனால இந்த பெண்பள்ளியினுடைய பாத்திபிரத்தியத்துக்கு குறை கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். ஆகவே அத்தாலே பாத்திபிரத்திய ஹானி இல்லாதா போதே. இப்படி சகல சாஸ்திர தாத்பரியமான புருஷார்த்தத்தை நிச்சயித்து, இவ்விதமாக எல்லா விதமான சாஸ்திரத்தினுடைய தாத்பரியமான புருஷார்த்தம் எதுனா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், பாகவத கைங்கரிய ரூபமாயிருக்கிற பகவத் கைங்கரியம், பகவத் கைங்கரிய ரூபமாயிருக்கிற பாகவத் பாகவத கைங்கரியம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியாச்சு. இதுக்கு உபாயம் சரி, இது அடையணும், எனக்கு என்ன வேணும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வேண்டியது இது, அது எப்படி பெறுவது, அது எப்படி எனக்கு கிடைக்கும், அதுக்கு ஒரு வழி வேணுமோ இல்லையோ, இன்னது வேணும்னு தெரிஞ்சு கொடுத்து, 10 கோடி ரூபாய் வேணும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து, அது எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கணுமோ இல்லையோ, இந்த மாதிரி இந்த இடத்துல போய் ஒரு உழை, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணு, இதுல ஈடுபடு, எது ஏதோ சொல்றேன். அந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயம், இதுக்கு உபாயம் சாஸ்திரத்துல தான் ஆராயணும். சாஸ்திரத்துல ரெண்டு விதமான உபாயம் சொல்லியிருக்கு, ஒன்னு பக்தி மற்றொன்று பிரபத்தி, ரெண்டுமே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பக்தியும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, பிரபத்தியும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால பக்தி பிரபத்திகள் என்றாய் என்று இரண்டாய், அதில் பக்தியாவது பிரம்மவித்து ஆப்னோதி பார், பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான். இந்த அறிதல்னா வெறுமை தெரிஞ்சுக்கிறது இல்ல, பிரம்மம்னா பெருசா இருக்கும் தெரிஞ்சுட்டா போறாது, அந்த உபாசனம், பிரம்மத்தை அறிந்து தொடர்ந்து நினைத்தல். இந்த பக்தின்றது அறிவனுடைய முழு நிலை, பக்திஸ்து ஞான விசேஷான்னு சொல்லுவான். பக்தின்றது என்னதுன்னு கேட்டால் ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை. ஞானம் கனிந்த நலம் கொண்டு ஞானம் பழுத்ததேயானால் அது பக்தியா, வெறும் ஞானத்தோட பக்தி இல்லாத ஞானமாயிருந்தால் வெறும் காய். அப்ப பார்க்கிற போது பிரம்மவிதா நோதி பரம், அதத்தான் அந்த உபாசனத்தை பிரம்மவித்து பிரம்மத்தை அறிபவன். அந்த அறிதல்னா என்னது அப்படின்னு கேட்டார். அதத்தான் அடுத்த வார்த்தை காட்டுறார், ஆத்மாவா அரே திரட்டவ்யா, ஆத்மாவை பிரத்யட்ச சமானாகாரமாக அனுபவிக்கலாம். ஆத்மானா பரமாத்மா, பரமாத்மாவை பிரத்யட்ச சமானாகாரமாக அனுபவிக்கலாம். நேர இருக்கக்கூடிய சமானமான ஆகாரம்,
நேர பார்க்கிறார் போலே ஒரு நெல்லிக்கனியை கையில வச்சு நேர பார்க்கிறார். அதே மாதிரி பகவானை நேரே பார்க்கிறார் போல அறிந்தார். நேர பார்க்கிறது இல்லை, நேர பார்க்கிறது இந்த உடம்போட பார்க்கவே முடியாது. நேர பார்ப்பத போலே அனுபவம் ருக்மாபம் சொப்ன தீர்க்கம்யம். இந்த பக்தி பழுத்ததேயானால் ஆழ்வாருக்கு எங்கனேயோ அன்னமீர்கள் திருவாய்ப்பில் அல்ல. எங்கனே நீர் முனிவது என்ன நீ அம்பி அழகு, இங்கனே தோன்றுகின்ற முன்னே அங்கன் உருவெளிப்பாடு. அப்போ நேர பார்க்கிறார் போல ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்கு பேர்தான் உருவெளிப்பாடு இருக்கு. அதுதான் பிரத்யக்ஷ சமானாகாரம்னு. அந்த பிரத்யக்ஷ சமானாகாரம் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதல்ல அவன் வைபவத்தை கேட்கணும். ஸ்ரோதவ்யா கேட்டுட்டா போறாது, கேட்கறதால கேட்டுட்டாலே ஞானம் வந்துடும். ஞானம் வந்துட்டா மோட்சம், ஞானம் வந்துட்டா பல பொருள்கள்ன்ற அந்த பிரமம் போயிடும். அந்த பிரமம் போயிடுத்தனால் அதுதான் மோட்சம். இது அத்வைத சித்தாந்தம். அத்வைதாச்சாரியால் என்ன சொல்றாங்கன்னா, நீ வேதத்துல வேதாந்தத்துல இருக்கக்கூடியதான தத்வமசி ஸ்வேதகேதோ, ஏ ஸ்வேதகேதுவே அந்த பிரம்மம் நீதான். உத்தாலகர் சொல்ற, பையன் கேக்குற, ஸ்வேதகேதுன்ற அவருடைய பிள்ளை கேக்குற, ஓ அந்த பிரம்மம் நான் தானா. இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே எந்த ஒரு வார்த்தையும் கேட்டதும் அதனுடைய அர்த்தம் புரியுது இல்லையா நமக்கு? எத்தனையோ வார்த்தை கேட்கிறோம், அதனுடைய அர்த்தம் புரியுது. அந்த அர்த்தம் புரிந்த உடனேயே வாக்கியாத்து வாக்கிய ஜன்ய ஞானம்னு இதுக்கு பேர். இந்த தத்துவமசின்ற வாக்கியத்திலிருந்து நமக்கு உண்டாகி இருக்கக்கூடிய ஞானம் இந்த பிரம்மநாதன், அந்த பிரம்மநாதன் அப்படின்ற அறிவு வந்து, அந்த அறிவு வந்த உடனேயே இதெல்லாம் பலான்ற எண்ணம் போயிடும். பல பொருள்களும் கண்ணுக்கு தெரியாதா, நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு உட்கார்ந்துருவோம். அதுவே மோட்சம். வாக்கியாது வாக்கியார்த்த ஞானம். இதுக்கு மேல ஆட்சேபங்கள்லாம் இருக்கு, சமாதானங்கள்லாம் இருக்கு. பாதிதான விருத்தி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, இது பார்க்கலாம். இப்ப இது எப்படி இருக்குன்றது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம். இப்ப நமக்கு ஒரு குழந்தை நடப்புல பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை ஞானம் வந்துடுறது, அந்த குழந்தை பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்ற ஞானம் வந்து விட்டாலே அந்த பொய் சொல்லாமல் இருக்கா குழந்தை? ஏண்டா ஸ்கூல்ல இருந்து வரத்துக்கு லேட்டுன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருந்தான்டா, இவன் போய் எங்கேயோ விளையாட்டு வர. அன்னைக்கு காத்தால்தான ஆச்சாரியன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். அந்த வாக்கிய ஞானம் இருக்கோல்லையோ, அதனுடைய உரைப்பு இல்லை. அப்போ வாக்கியத்தாலே ஏற்படக்கூடிய ஞானம் எப்ப பலிக்கும்னா, அதை நாம பிராக்டிஸுக்கு கொண்டு வந்தால்தான், நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வந்தால்தான் அது பலிக்கும். இல்லைன்னா அது பலிப்பதே கிடையாது. அதே போல வாக்கியத்தாலே அந்த பிரம்மம் நீதான் என்று சொல்லுகிற போது அந்த ஞானத்தால மோட்சம் வந்து விடாது. அதனுடைய உணர்வு வேண்டுமே, அந்த உணர்வையே ஒத்துக்கிறது. உணர்வை ஒப்புக்கொண்டு விட்டார்களே ஆனால் உணர்றவன் ஒத்தன் உணரப்படும்படியான பொருள் ஒன்றுன்னு ஆயிடும். அவ அத்வைத்தம் போயிடும். அதனால அவர்கள் சொல்ற வார்த்தை அந்த பிரம்மம் நீதான்னு தத்துவமசி ஸ்வேதகேதோ என்கிற வாக்கியத்தாலே ஞானம் வருகிறதுன்னு அவா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வேதாந்த சாஸ்திரம் ஸ்ரோதவ்யா கேட்கத்தக்கவன், கேட்பதினாலேயே வந்துடாது. அப்ப திருப்பி 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 அந்த பிரம்மத்தை மனநம் பண்ணவர், அதுக்கு பேர்தான் மனநம்னு பேர். மனம்னா ஒரு தரம் கேட்டோம் அதை நினைக்கிறது, ரெண்டாம் தரம் நினைக்கிறது, இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. அந்த பிரம்மத்தை நினைச்சுட்டே இருக்கணும், பெருமாளை நினைச்சுட்டே இருக்கணும். சரி, பெருமாளை நினைச்சுட்டே இருக்கே நடுவில் நடுவில் எத்தனையோ எத்தனையோ விஷயம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூறுகணும். நடுவுல வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூறி தொடர்ந்து பெருமாளையே நினைக்கணும்.
பெருமாளை தவிர இன்னொரு நினைப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த நினைவுல தடையே இருக்கக்கூடாது. அதுதான் பக்தி. அந்த பக்தியினாலே பகவானை நேரே காணலாம் வழியான ஒரு நிலையில பார்ப்போம். பகவான பார்க்க மாட்டோம், நேர பார்த்தா போல இருக்கும். சொப்னத்துல எத்தனை பொருள்களை பார்க்கிறோம், நேர பார்த்தா போலதான் இருக்கு. சொப்னத்துல பல பொருள்களை பார்த்து அதனுடைய ஒரு பிரபாவம் நமக்கு வருதோ இல்லையோ. என்ன பயங்கரமா இருந்து தெரியுமா, ஒரு புலி வந்தது பயங்கரமா இருந்தது. இப்ப நினைச்சா கூட கொலைகள் சொல்றமே. அப்போ அது போல பெருமாள் இருப்பார். அப்போ நேரம் நாம பார்த்து விட முடியாது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நேரம் கிடையாது. இந்த ஜீவன் முக்தி அத்வைதாச்சாரியால் தான் ஒத்துன்றிருக்கு. இந்த ஜீவித்த தசையில நாம ஜீவித்து இருக்கிற போதே பகவானை அனுபவிக்கலாம்ன்றது, அதாவது பிரம்மமாக ஆகிவிடலாம்ன்றது அத்வைத்தத்துல. அதுதான் ஜீவன் முக்தின்னு பேர். நம்ம சம்பிரதாயத்துல தேச விசேஷத்துல போய் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்போ அதுக்கு இரண்டாய் திரட்டவியா சோதவியா நிதித்யாசித்தவியா. அந்த நிதித்யாசித்தவியான்றது தான் தியானம். அந்த தியானம் நிதித்யாசித்தவியா நயமாத்மா பிரவச்சனேன லவ்யா ந மேதையா ந பகுநாஸ்துதேனா எமே வைஷவ்ருணத்தே தேனலவ்யா தசேஷ ஆத்மா விவருணத்தே தன். இந்த பரமாத்மாவானவன் பிரவச்சனத்தாலே அடையப்படுவது கிடையாது. நாயமாத்மா பிரவச்சனேனலவ்யா ந மேதையா புத்திசாலித்தனத்தாலே அடையப்படுவது கிடையாது. பகுநாஸ்துதேனா பல கேட்டபடியாலே அடையப்படுவது கிடையாது. எமே வைஷவ்ருணத்தே தேனலவ்யா தசேஷ ஆத்மா விவருணத்தே தன். எவனை அந்த பரமாத்மா வரிக்கிறானோ அவனாலேயே அடையப்படுகிறான் சரணாகதி அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல தஸ்மின் திருஷ்டே பராவரே வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக சீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பரபிரம்மம் பார்த்து விட்டு விடப்பட்டதே ஆனால் ஹிருதயத்தில் இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுகின்றன. எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து விடுகின்றன. கர்மங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. அந்த பகவான் மறக்கப்பட்டு விட்டானே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மேல பக்தியா து அனன்யா சக்தியா மற்றொன்றிலே ஆசை இல்லாமல் அவன் உணர்த்திலேயே நினைவை பக்தியை வைப்பதனாலே தான் அவன் அடையப்படுகிறான். கீதா வாக்கியம் பகவத்கீதை. அதுக்கு மேல மத்பக்தி லபத்தே பரம் அவன் என்னிடத்திலே பக்தி அடைகிறான். கண்ணன் சொல்ற இருக்கானே இப்படி என்ன திருப்பி திருப்பி என்னுடைய வைபவத்தை கேட்டு என்னையே நினைச்சிட்டு இருக்கானே என்னிடத்திலேயே பக்தி அடைகிறான் அப்படின்னு கண்ணன் சொல்ற என்று வேதனை தியான உபாசன சப்த வாச்சியம். வேதனம் தியானம் உபாசனம் இது எல்லாத்துக்குமே பக்தினா வாச்சியமாய் பக்தி ரூபாபன்னமாய் பக்தியினுடைய வடிவை அடைந்ததாய் தர்சன சமானாக்காரமான ஞான விசேஷம் பக்தியாகிறது. தர்சன சமான ஆக்காரம் தான் முதலே சொன்ன. நேர பார்ப்பதற்கு சமானமாக இருக்கக்கூடியது அதுதான் பக்தியாகிறது. அப்போ அக்னி வித்யாங்கிகையாய் அந்த பக்தியை அடையணும்னா எப்படி பண்ணணும்? ஆச்சாரியர் வீட்டில் சேவிக்க பெரிய சூத்திரம் சேவிச்சு ஜென்மாந்திர சகஸ்திரங்களாலே குலங்களிலே அப்போ அந்த பக்தியை அடையணும்னாக்கா அது காட்டியிருக்கக்கூடியது அக்னி வித்யா அங்கிக்கையாய். அக்னி வித்யை சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுற அந்த யாக யஜ்ஞாதி வித்யைகள் கர்மஜான சககிருதி கர்மத்தாலும் ஞானத்தாலும் கூட சப்ளிமெண்ட் பண்ணப்படும் உபகாரம் பண்ணப்படும் கர்மஜான சககிருதையாய் ஆகையாலே அதிகிருதாதிகாரம். இப்ப பாத்துருவோம் சொல்லியாச்சு. இந்த பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அக்னி உபாசனம் பண்ணணும். பக்தி பண்ணணும்னா சந்தியாவந்தனாதி கர்மங்கள் பண்ணணும். பக்தி பண்ணணும்னா ஆத்மஸ்வரூப ஞானம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா சில பேர் தான் பண்ணலாம், எல்லாரும் பண்ண முடியாது. ஸ்திரீகள் பண்ண முடியாது.
இந்த பக்திய சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற பக்திய ஸ்திரீகள் பண்ண முடியாது. அத தவிர பிராமண க்ஷத்ரிய வைசியன் மூணு பேரும் பண்ணலாம், நாலாவது வர்ணத்தவன் பண்ண முடியாது. அப்ப அதிகிருத்த அதிகாரம் யாரோ சில பேர் தான் தொடலாம், சில பேர் தொடக்கூடாது. சில பேர் தான் பண்ணலாம், சில பேர் பண்ணக்கூடாது. அதனால ஆகையாலே அதிகிருத்த அதிகாரம் அது மாத்திரம் இதுக்கு தோஷம் இல்லை. சரி, இந்த மாதிரி இருக்கிறவன் பிராமண க்ஷத்ரிய வைசியனா இருக்கிறவங்கள ஒருத்தன், ஆன்மகனா இருக்கக்கூடிய ஒருத்தன் அக்னி காரியத்தை பண்ணி, அதுக்கு மேல கர்மத்தை பண்ணி, அதுக்கு மேல ஞானத்தை பண்ணி அந்த பக்தியை அடைந்தாலும் உடனே மோட்சம் வருவதா? கிடையாது. உடனே மோட்சம் கிடையாது. வாழ்க்கை விளம்ப பலப்பிரதம், மொத்த பாபமும் தொலைக்கணும், ஆரம்பிச்சுட்ட பாபம் அத்தனையும் ஒழிக்கணும், அனுபவிச்சு ஒழிக்கணும், பிராயச்சித்தம் பண்ணி ஒழிக்கணும். எத்தனை தூரம் நரகத்துக்கு போகணுமோ எத்தனை தூரம் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்? ஆயிரக்கணக்கான ஜென்மமும் ஆகும். அதனால விளம்ப பலப்பிரதம், பிரமாத சம்பாவனை, இந்த பக்தி பண்ணச்சே தப்பு அதிகம் வரும், கர்மம் பண்ணச்சே தப்பு அதிகம் வரும். புரோகிதர் அப்ப உபஸ்பிருஷ்டியான்னு சொல்ற, உடனே அவர் கூடவே ஜலத்தை தொட்டுக்கோன்னு சொன்னாதான் நம்ம தொட்டுக்க முடியும். இல்லன்னா அப்படியே அப்ப உபஸ்பிருஷ்டியா அந்த வார்த்தையை அப்படியே சொல்றோம். அப்ப இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பிரமாத சம்பாவனை தப்பு வரத்துக்கு அது ஒரு வழிவகுக்கிறது. தப்பு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு, தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவற்றை விட்டு அதனால பக்திய தள்ளி வச்சிடும், பக்தி பக்கமே போகாது. அப்ப வேற என்ன பண்றது? ரெண்டாவது ஒரு வழி சொல்லி சொல்லி சாஸ்திரம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வழி எனக்கு சரிபடாது, பக்தி வழி சரிபடாது. ஆச்சாரியால் பார்த்தா இவ்வளவு கஷ்டமானது, கொஞ்சத்துல பலனை கொடுக்காது, அதனால இது வேண்டாம் ஓரம் கட்டிடும். சரி, விட்டு இந்த தோஷம் ஒண்ணும் இன்னைக்கு இந்த தோஷம் எதுவுமே கிடையாது. அக்னி காரியம் பண்ண வேண்டாம், திரௌபதி சரணாதி பண்ணாள் அக்னி காரியம் பண்ணாளா, காளியன் சரணாதி பண்ணான் அக்னி காரியம் பண்ணாளா, காளிய பத்தினிகள் சரணாதி பண்ணாள் அக்னி காரியம் பண்ணாளா, விபீஷணன் சரணாதி பண்ணான் அக்னி காரியம் பண்ணானா? ஒத்துமே பண்ணலையே, பலிச்சுதா இல்லையா? காக்கா தேவ யோனியில பிறந்த ஜெயந்த அவன் சரணாதி பண்ணான, அவன் அக்னி காரியம் பண்ணானா, ஞான யோகம் பண்ணானா, கர்மயோகம் பண்ணானா? எதுவுமே பண்ணலையே. அப்ப இவாளுக்கெல்லாம் இல்லாத விஷயம் அப்படின்னு காட்டப்படும். ஆகவே இந்த தோஷம் ஒன்னும் இன்னைக்கு வேதம் அங்கீகாரம் பண்ணினது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுட்சுருவை சரணமாகும் பிரபல். எந்த பரபிரம்மமான எம்பெருமான் பிரம்மாவை தன்னுடைய நாபி கமலத்திலே தோற்றுவித்தார், எந்த பரபிரம்மமான பகவான் அந்த பிரம்மாவுக்கு வேதாத்தியனம் பண்ணி வைத்தாரோ, அந்த தேவனை ஆத்மாவின் மலர்ச்சி பெறும் பொருட்டு முமுட்சுருவை மோட்சம் அடையும் பொருட்டு சரணமாகும் பிரபத்தே நான் சரணாகதி பண்ணிருக்கேன். இந்த வார்த்தை இருக்கு. இது வேத புருஷன் அங்கீகாரம் பண்ணியிருந்தா அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதே வேதம் காட்டுறது, நியாசமாகுர் மனிஷினா பிரம்மாணம். நியாசம்னா என்ன தெரியுமா? சரணாகதினா என்ன தெரியுமா? மனிதர்கள் தெரிவிக்கிறார்கள், நியாசம்னு சொல்லும்படியான அந்த வார்த்தையானது பரபிரம்மத்தை காட்டுகிறார் அப்படின்னு. பரபிரம்மமான எம்பெருமான் தான் நியாசம், நியாசமாகு மனிதினோ பிரம்மாணம். பெரியவர்கள் பகவானை நியாசம்னே சொல்றார். அடுத்தது நியாச இதி பிரம்மா, நியாசம் என்பது பிரம்மம். இதெல்லாம் உபநிஷத் வாக்கியம். தைத்திரிய உபநிஷத்துல சொல்றது, ஸ்வேதாசுந்தர உபநிஷத்துல சொல்றது, அங்கெல்லாம் சொல்லும்படியான வார்த்தைகளாக அமைந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நியாசயதி பிரம்மா, தஸ்மாத்து நியாசமேஷாம் தபசா அதிரிக்தமாகும். அதனாலே நியாசமானது, இந்த நியாசமா இருக்கக்கூடியது எல்லா தபஸுகளை காட்டிலும் மேம்பட்டது. எல்லா தபஸ்னா பக்தி யோகம்னா
பக்தி யோகத்தை விட உயர்ந்தது சரணாகதி. காரணம் என்னன்னா ஆறு வேணாலும் பண்ணலாம், காரணம் என்னன்னா உடனே பலனை கொடுக்க முடியும். ரெண்டு விஷயத்தை காட்டி தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சதி அப்படின்னு மற்றொரு பிரமாணத்தை அந்த இடத்துல எடுத்து காட்டுறது. அதாவது தேவர்கள் எல்லாம் யஜ்ஞத்துல ருத்ரனுக்கு அவிர்வாகம் கொடுக்கறதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ ருத்ரன் என்ன பண்ணினா தேவர்கள் அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான், கொல்றதுக்கு ஆரம்பிச்சான். அப்ப அவன் என்ன பண்ணா அஸ்வினி தேவதைகள் காலில் போய் விழுந்தான். அஸ்வினி ஏன்னா அஸ்வினி தேவதைகள் தான் மருத்துவர்கள், இவன் எங்களை தான் கொல்றதுக்கு வரான், நீங்க தான் ரட்சிக்கணும், ஏதாவது காயங்கையும் பட்டது நான் மருந்து போடணும் அப்படின்னு. அப்போ அந்த அஸ்வினி தேவதைகள் என்ன பண்ணினாங்கக்கா என்னிடத்துலதான் ஆசிரியத்துல தேவர்கள் இருக்கிறார்கள்னு காட்டி கொடுக்கவில்லை ருத்ரனுக்கு. தன்னை சரணாகதி பண்ணினவாளை ரட்சிக்க வேண்டும் என்று அஸ்வினி தேவர்களானவர்கள் தாங்கள் அந்த ருத்ரனுக்கு அவர்களை காட்டி கொடுக்கவில்லை. அதனால சரணமடைந்தவன் கொல்லத்தக்கவனாகவே இருந்தாலும் கூட அவனை காட்டி கொடுப்பது கிடையாது, அவனை ரட்சித்தே தீர்வது. இதுதான் சாஸ்திரம் காட்டியிருக்கு. இதுக்குதான் இந்த கதையை எடுத்து யஜுர்வேதத்துல இருக்கிற கதையை எடுத்து. அப்போ மோட்சோபாயத்தை சொல்லும்படியான உபனிஷத் வாக்கியங்களும் சரணாகதி தான் சொல்றோம். லௌகிக பலன் சொல்லக்கூடிய சாமானிய வேத வாக்கியங்களும் சரணாகதி தான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆகவே அதற்கனுகுணமாக இந்த இடத்துல அந்த சரணாகதி சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் சரணாகதி சரணாகதின்னு சொன்னது. சரணாகதி ஆறு பண்ணிருக்கா அப்படின்னு கேட்கிற போது இந்த இடத்துல சப்ராதுகு சரணவு காடம் நிவீட்டிய ரகுநந்தனா காட்டுக்கு வருவாண்டா, நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் ராமபிரான் சொன்னார். அப்ப இளைய பெருமாள் தன்னுடைய தமையனாரான ராமபிரானுடைய திருவடி தாமரைகளை கட்டிமா பிடிச்சிருக்கார். சப்ராதுகு சரணம் காடம் நிப்பீட்டிய ரகுநந்தன் அப்படின்னு இளைய பெருமாள் விஷயமா சொல்ல ராமபிரான் யமனுருத்தன் ஒரு தரம் இந்த சரணாகதியை பண்ணுகிறானோ அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன் எல்லா ஜீவராசிகளிடம் இருந்து. சகிருதேவ பிரபன்னாய தமாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதம் பிரதம். அவ சரணாகதி சொல்லியிருக்காரா, பண்றவரும் சரணாகதி பண்றேன்னு சொன்னார். அதுக்கு பலன் கொடுக்கிறவரும் சரணாகதிக்கு பலனை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரு பிரபன்னாம் சோகம் துவாம் சரணம் அபாரம் அப்பிரமேயம் அப்படின்னு இந்த பிரமாணங்கள்லாம் எடுக்கு. அதாவது இந்த பிரமாணங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடியது. யாரக்காட்டிலும் மேலான அடையத்தக்கதான பரம பிராப்தியம் இல்லையோ அப்படிப்பட்டவனாய் இருக்கக்கூடியவன், எல்லை இல்லாதவனாய் இருக்கக்கூடியவன், அளவிட முடியாதவனாய் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட உன்னை இப்படி இருக்கிறதான் சரணாகதி. அவ்வளவு பெரிய உன்னை மிக தாழ்ந்தவனான நான் சரணாகதி பண்ணினேன் என்று ஸ்ரீ விஷ்ணு புராண வசனம் காட்டும். அதுக்கு மேல ராஜா யாருத்தன் சரணமடை தகுந்தவனாய் இருக்கக்கூடியவன், லோககுருவாய் இருக்கக்கூடியவன் நாராயணன் எல்லா விதத்திலும் அவனை சரணடைந்து விட்டிருக்கிறானோ அப்படிப்பட்டவன் தேவர்கள் ரிஷிகள் பூதங்கள் பந்துக்கள் பித்ருக்கள் எல்லாருக்கும் அடிமை கிடையாது. இப்போ நாம யார் யாருக்கு அடிமைன்னா தேவதைகளுக்கு அடிமை, பித்ருக்களுக்கு அடிமை, பந்துக்களுக்கு அடிமை, அப்பூதங்களுக்கு அடிமை, எல்லாம் அப்படிதான் இருக்கும். நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா இவாளிடம் இருந்து விடுதலை நமக்கு. அவளுக்கு கடன்பட்டவனும் அல்ல, இவாளுக்கு கடமைப்பட்டவாளும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதெல்லாம் பார்க்கிற போது மாமேவையே பிரபத்தியே என்னொருவனையே எவனொருவன் சரணாகதி பண்ணுகிறானோ கண்ணன் வார்த்தை மாமேவையே பிரபத்தியே மாயாமே தான் தெய்வீ குணமே தெய்வீ குணமே மாயா மம மாயா துரத்தியா தெய்வீ
குணமயி ஏஷா மமமாயா தெய்வீக்கியேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யத்தே மாயாமேதான் தரந்தி. இந்த முக்குணமயமாக இருக்கக்கூடியதாக இந்த என்னுடைய மாயையானது என்னை எவன் கால் கட்டுகிறானோ அவனாலேயே தாண்டப்படுகிறது. சரணாகதி பெருமாளும் தான் காட்டியிருக்கக்கூடியவர். அப்போ தமேவ சரணம் கச்சா சர்வ பாவேன பாரத அர்ஜுனா, அவனே சரணாகி பண்ண, அவன் தான் பரமபுருஷன், தன்னையே தான் சொல்ற, அவனையே சரணாகி பண்ணி நான் எவனை சொன்னனோ அவனையே சரணாகி சர்வ பாவேன பாரத. அதத்தான் கடைசியில முத்தாய்ப்பாக கண்ணன் சொல்றார், எல்லா தர்மத்தையும் விட்டுடு என்னையே சரணாகி சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் தாவதார்த்தி ததாவாஞ்சா என்ன இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்னபடி தாவதார்த்தி ததாவாஞ்சா தாவன் மோகா ததா சுகம் யாவன்னையா சரணம் துவாமேவ அகநாசனம். எல்லா பாவங்களையும் போக்கடிக்கும்படியான உன்னை எதுவரையில் சரணமடையவில்லையோ, ரொம்ப அழகானவார், தாவது ஆர்த்தி உன்னை சரணமடையாத வரைக்கும் தான் அவனுக்கு துக்கம் இருக்கிறது, அதுவரைக்கும் தான் இவனுக்கு அமைந்திருக்கக்கூடிய செல்வத்தை இழப்பதினாலே ஏற்படக்கூடிய துக்கம், அதுவரையில் தான் வாஞ்சா ஆசை, பணமானும் பணமானும் பணமானுன்ற ஆசை உன்னை சரணாதி பண்றவரிகள், அதுவரைக்கும் தான் கைவல்யம் வேணுன்ற ஆசையானது அமைந்திருக்கும், அதுவரைக்கும் தான் மோகம் இருக்கும், அதுவரைக்கும் தான் அடையாதனால ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற போது தேவரீரை சரணப்படைய, இதெல்லாம் ரிஷிகளுடைய வசனம் அப்படி சொல்றார் என்று இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி சித்தமார். அப்ப சரணாகதின்றது எங்க சொல்லியிருக்குன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இத்திஹாச புராணங்கள்ல சொல்லியிருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி சித்தமாக இருக்கக்கூடியது, அதுக்கு மேல சுகரமாய் சுலபமாக பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கு. இதையெல்லாம் சுலபமாக நாம பண்ணலாம், சுலபமாக பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு காட்டினார், சுகரமாய்னு காட்டினார், அத்தியவசாய ஆத்மகமான ஞான விஷயம். சரி, இங்கதான் முக்கியமான அம்சம் காட்டினார், இந்த வார்த்தையில முக்கியமான அம்சம் சரணாகதின்றது என்னது. கீழே பார்த்தோம், இளைய பெருமாள் காது கெட்டிமா பிடிச்சிருந்தார். அப்ப சரணாகதின்றது ஒரு செயல், நாம அவன் காலம் பிடிச்சுக்கிறது அப்படின்னு. துவாமேவ சரணம் பிராப்திய நிஸ்தரத்தி மனிஷன், அதை அவன் சொல்லச்சே எல்லா தர்மத்தையும் விட்டு என்னொருவனையே சரணமாக பற்று. அந்த பற்று எப்படி இருக்க வேண்டும், கையால பிடிச்சுக்கணுமா பிடிச்சுக்கணும், அதே மாதிரி வாக்கால சொல்லணுமா. இப்ப துவயமந்திரத்துல வாக்கால தானே சொல்றோம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே பற்றுகிறேன், நீங்க அதை போய் பிடிச்சுக்கிறோமா, ஆச்சாரியன் சொல்றா திரும்பி சொல்லிடும் முடிஞ்சு போச்சு. இல்லப்பா நீ இப்ப எங்க கோவில் ஆழ்வார்ல பெருமாளுடைய திருவிடித்தாமல் தலையை கொண்டு போய் முட்டு, எந்த ஆச்சாரியனாவது சொல்றாரு நமக்கு சமாசனம் பண்ணிச்சேன் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறா திரும்பி சொல்லிடுறோம் முடிஞ்சு போறோம். அப்போ வாக்கால சொன்னாலும் சரணாகி ஆயிடும். இதெல்லாம் விட மானசமாக கடவுது நம்ம ஆச்சாரியால் காட்டு, மனதாலே இருக்கக்கூடிய ஒரு அத்தியவசாயம் உறுதிப்பாடு, என்னை நீதான் ரட்சிக்க வேண்டும் என்கிற மானசமான உறுதிப்பாடு, ஞானான் மோட்சமாக யாரே மானசமாக கடவுள். சரணாகதி என்றது வாச்சிக்கமா இருக்கலாம், சரணாகதி என்றது காய்கமா இருக்கலாம், ஆனால் மானசமாயிருக்கிறது உத்தம். ஏன்னா மனசால காக்காசுரன் சரணாகதி பண்ணல, புத்தர் உள்தான், அவனுக்கு பலன் கிடைச்சது. வாச்சிக்கமா சொன்னாலும் பெருமாள் புரிஞ்சு விடுவார், ரட்சித்து விடுவார், ஆனால் நம்ம நிலைக்கு சேர மனதிலே இருக்கக்கூடிய உறுதி, நீதான் காப்பாத்தணும் நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து சொல்லிட்டு என்ன நான் காப்பாத்துப்பேன்ற எண்ணம் இருந்ததுன்னு என்ன பிரயோஜனம், அவன் ரட்சிக்க வேண்டும் என்னும்படியான அந்த உறுதிப்பாடு காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஞான விசேஷமான
பிரபத்தியையே உபாயமாக நிச்சயித்தது. அப்போ பலன் கைங்கரியம், அதற்கு உபாயம் சரணாகதி. இப்படி பிராபிய பிராபகங்களை நிஷ்கர்ஷித்து இவற்றை ஸ்தோத்திர ரூபத்தாலே சர்வேஸ்வரனை நோக்கி பிரார்த்திக்கிறார் என்னமா. அப்போ பிராபிய பிராபகங்களை நிச்சயம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளே நீயே பிராபியமாக வேணும், உன்னுடைய கைங்கரியமே புருஷார்த்தமா இருக்கணும் அப்படின்னு ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். இத சொல்றதுக்குதான் இவ்வளவு. கிட்டத்தட்ட நேத்து 1:30 இன்னைக்கு 1:15 ஆயிருக்கிறது. எதுக்குன்னா இத சொல்றதுக்குதான். அடையத்தக்கவன் நீயே, அடையத்தக்கது உன்னிடத்துல கைங்கரியம், அதை அடைப்பவன் நீயே அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்குதான் இத்தனை. ஏன் இத்தனை வார்த்தை வேணும்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ஆட்சேபம் அபரிமிதமா வரும். பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிஜாஸ்தான் ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு அதனால் பிரம்மத்தை அறிய விருப்பம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு முதல் சூத்திரம் சொல்லியாச்சு. உடனே அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு பெருமான். தீபாஷ்யத்துல முதல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார். பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தை அறிதல்னா என்ன, எதற்கு பிறகு அறிய வேண்டும், இதுக்கு மேல பல பேர் கேள்வி கேட்டா. அதற்கு பிறகுனா நீ சொல்றது அர்த்தம் இல்ல, நான் சொல்றதுதான் அர்த்தம். சில பேர் இன்னும் சில பேர் பிரம்மத்தை அறிதல்னா என்ன அர்த்தம், அது வேற விதமான அர்த்தம், நீ சொல்றபடி இல்லை. அதுக்கு மேல அந்த பிரம்மம்ன்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் வேற எதுவுமே கிடையாது, பிரம்மம் தான் அத்வைதம் சொல்ல ஆரம்பிச்சு. இன்னும் சில பேர் பிரம்மத்தை பத்தி நினைக்கவே வேண்டாம் போன்ற அப்படின்னு பல பேர் ஆட்சேபிக்கிறார். அத்தனை ஆட்சேபத்துக்கும் ராமானுஜர் பதில் சொல்றார். அதனாலதான் முதல் சூத்திரத்துக்கு பாஷ்யமே பக்கம் பக்கம் பக்கமா போறோம். அவளுடைய ஆட்சேபங்கள்லாம் எடுத்து சொல்லி ஒன்னு ஒன்னுத்துக்கும் ராமானுஜர் பதில் சொல்ற. அப்போ ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்துட்டால் அதுக்குன்னு 1000 கேள்வி வரும். கைங்கரியம் புருஷார்த்தம், அந்த கைங்கரியத்தை அடைவதற்கு உபாயம் சரணாகதி. அது எப்படி கைங்கரியம் புருஷார்த்தம் ஆயிடும், சம்சாரத்தை விட்டு போறதுதானே புருஷார்த்தம், பரவத்துக்கு போறதுதானே புருஷார்த்தம், சொசுரூப ஆவிர்வாவம் ஆறுதானே புருஷார்த்தம், பகவான் அடையிறதுதானே புருஷார்த்தம் அப்படின்னு எல்லாம் கேள்வி. இதுக்கெல்லாம் பிரமாணம் எடுத்துக்காரு. வழி பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது இவ்வளவு சொல்லியிருக்காரு. ஞானத்தால மோட்சம்னு சொல்லியிருக்கு, பக்தியார மோட்சம்னு சொல்லியிருக்கு, நீர் எப்படி சரணாகதின்னு சொல்லி. அப்ப இதுல உறுதிப்பாடு எதனால வந்ததுன்னா இத்தனை கேள்விகளுக்கும் கேட்டு சமாதானம் சொல்லுதல், பொருத்தமான சமாதானம் சொன்னபடியால் தான் இதுல உறுதிப்பாடு வந்தது. அதனால சர்வேஸ்வரன் நோக்கி இதற்கன்குடமாக பிரார்த்திக்கிறார். பகவத் ஸ்தோத்திரம் பண்ண போக்குவர் அடுத்தது உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. சரி, உடனே புஸ்தத்தை பார்த்துட்டா எல்லாரும், நீர் பகவானு தானே ஸ்தோத்திரம் பண்ண வந்தீர். ஆமா. அப்ப நேர கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கதா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுதான சுவாமி. அதை விட்டுட்டு நமோ சித்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகளுக்கு என்ன ஸ்தோத்திரம், ஆச்சாரிய ஸ்தோத்திரம் எதுக்கு சுவாமி, பகவான ஸ்தோத்திரம் பண்ண முற்படுபவர் பகவான ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது. பீஷ்மர் அப்படிதான் பண்ணார், விஸ்வம் விஷ்ணு பட்டுக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. முதல்ல யாராவது ஆச்சாரியாளுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணார், நாம எழுதி வச்சிருக்கோம் அதை சரஸ்நாமம் சொல்லச்சே. முதல்ல வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விட்டவே நாம எழுதி, பீஷ்மர் சொல்லலையே அதை. பீஷ்மர் விஸ்வம் விஷ்ணுவும் தான் ஆரம்பிச்சார். அந்த மாதிரி நீரும் கஷ்டி ஸ்ரீஹான் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு பராசரர் ஸ்தோத்திரம் பண்ணுறது, நாதமணியர் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆறு கேட்டா இந்த ஸ்தோத்திரத்தை உண்மை கேட்கலாம். அதுக்குதான் பகவத் ஸ்தோத்திரம் பண்ண புக்கவர் ஆச்சாரிய ஸ்துதியில் ஸ்துதியிலே பார்ப்பான் என்னில் கர்ணே பிருஷ்டே கட்டிஞ்சாலே லௌகிக வழக்கம், காதை தொட்டாக்கா இடுப்பாசிக்கிறாம அப்படின்னு. காதை இப்படி கிள்ளினா
இடுப்பு ஏன் அசையிறது? கால்தான் அசையணும். அந்த மாதிரி பகவத் ஸ்தோத்திரம் பண்றேன்னா ஆச்சாரியனே அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்படி அமைந்திருக்கிறது என்னவா போலே அசங்கத்தம், பொருத்தம் இல்லாதது, சேராதது, சங்கதி இல்லாதது அப்படின்னு சொன்னார். என்னில் பகவத் விஷயத்தை நமக்கு ஸ்துதி விஷயமாக்கி கொடுத்த உபகார நான் கண்டவாளையும் ஸ்தோத்திரம் கண்டவா தொண்டரைப்பாடும் இப்பிற பரியீர் இவரை விரந்தி இன்னதோர் தன்மையுணரீர் கற்பகம் புலவர் கலைகள் உலகில் கண்டவா தொண்டரைப்பாடும் சொற்பொருளாய் பார்க்கிறவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது ஒண்ணு போல இல்லை, ஒன்னு போல இல்லை. எதுக்காக ஒண்ணு போல இல்லைன்னு சொல்றேன்னா நாளைக்கு அவளுடைய உபகாரம் தேவைப்பட்டுதான். இந்த நிலையில இருக்கக்கூடியவர் அப்போ அந்த இடத்துல யார் நமக்கு உபகாரம் பண்ணுகிறார்களோ அவளிடத்துல உபகார ஸ்மிருதி இருக்கு. என்ன பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆக்கி வச்சவரே எங்க தாத்தா தான், நாதமுனிகள் தான், எங்க ஆச்சாரியன். அவர் எனக்காக அர்த்த விசேஷங்களை எல்லாம் சேவித்து உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகள் மூலமாக எனக்கு வர செய்யவில்லை என்றால் நான் வாயை திறக்க முடியுமோ? வாயை திறக்க முடியாதே. ஆகவே என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஆக்கி வைத்தவர் தரத்திலே இருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதி. அதுக்கு மேல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விட்டோமே ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தை நன்னா சொல்லணும், அதுல தெளிவு பிறக்க வேண்டும். அந்த தெளிவு எப்ப பிறக்கும்னா ஆச்சாரிய அனுகிரகத்தால தான் பிறக்கும். மந்திரே தத் தேவதாயாம் சததா மந்திர பிரதே குரு திரிஷு பக்தி சதாகாரியா சாஹி பிரதம சாதனம். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கத்திலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாக. அப்ப மந்திரத்தினிடத்துல பிரீத்தி இருக்கணும், மந்திரத்துக்கு வஸ்துவான பகவானிடத்துல பிரீத்தி இருக்கணும், மந்திரத்தை கொடுத்தவனான ஆச்சாரியனிடத்துல பிரீத்தி இருக்கணும். அப்பதான் ஞானம் தெளிவு ஏற்படும். அதனால தமக்கு துதி உபகார ஸ்மிருதி ஸ்தோத்திரம் பண்ணுகைக்கு அடியான ஞான வைசத்தியத்தை வைசத்தியார்த்தம் ஆகும், அதுக்காகவும் பண்ணவும். அடுத்தது இன்னொரு விஷயம், மூணாவது விஷயம் கிடையாது. முதல்ல எனக்கு உதவி பண்ணினவர் நாதமுனிகள், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உதவி பண்ணினவர், அதனால அவருக்கு நமஸ்காரம். ரெண்டாவது என்னுடைய ஞானத்துல தெளிவு ஏற்பட வேண்டும், அதுக்காக அவருக்கு நமஸ்காரம். மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரமானது தடையில்லாமல் நடக்க வேண்டும். சாதாரணமா எந்த வைதிக கர்மாவா இருந்தாலும் நாம விஸ்வக்சேன ஆராதனம்னு சுக்லாபரதனம் வேண்டும், சனிவர்ணம் சதுர்புஜம் சர்வ விக்னோபசாந்தி பெருமாள்தான் பிரார்த்திக்கிறோம், இந்த ரூபமா பிரார்த்திக்கிறோம். அப்ப அந்த விஸ்வக்சேனாராதனம்னு பண்ற மாதிரியோ அதே மாதிரியாக நிர்விக்னேன பரிசமாப்தி அர்த்தம், விக்னம் இல்லாமல் பரிசமாப்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியனை ஸ்துதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான பண்ணுகையாலே சங்கதம். ஆச்சாரிய ஸ்துதி என்பது பொருத்தமில்லையே பகவானுடைய ஸ்தோத்திரத்துலன்னா இல்ல சங்கதம். அதுதான் மூணு காரணங்களை காட்டினார். இதுவாவது கொள்ளலாம், அதுவாவது கொள்ளலாம், அதுவாவது கொள்ளலாம். ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக்கி கொடுத்தவரானபடியாலே அவரிடத்துல இருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதி. ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தெளிவு பிறக்க வேண்டும், இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது நடுவுல தடை வராமல் இருக்க வேண்டும். இந்த மூணு காரணத்துக்காக ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது பொருத்தமானது, அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை அப்படின்னு காட்டிக்கொள். அதில் மானசமாக அமையாதோ எனில் சரி. அடுத்து இன்னொருத்தர வந்து கேள்வி கேட்கிறார், எத்தனை பேர் வந்து கேள்வி கேட்கிறாப்பா, நீ ஆச்சாரிய ஸ்துதியே பண்ணிருக்கூடாது சுவாமி நேர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆச்சாரிய ஸ்துதி பண்ணும் தப்பு இல்லை, அதை மனசுக்குள்ள வச்சுட்டாருன்னா அதே நேரத்துக்கு உறக்க சொல்றோம், அதே நேரத்துக்கு ஸ்லோகமா பண்றேன், மனசுல ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு எடுக்கச்சே பகவத் ஸ்தோத்திரத்தை பண்ண ஆறு வேண்டாம் அப்படின்னு கேட்டார். மானசமாக அமையாதோ எனில் இப்பிரபந்தத்தை அதிகரிப்பார்க்கு உபகாரமாக அமைந்தார். நான் பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன், அந்த ஸ்தோத்திரத்தை மாத்திரம் சொல்லிவிட்டால்
இத கத்துக்கிறவாள் அது மாத்திரம் சொல்லிடுவாள், அவளுக்கு உபகாரம் பண்ண வேண்டாம். அதுக்காக நான் ஸ்லோகமா எழுதி வச்சாதா அதையும் சேர்த்தா அவ மனப்பாடப்படுவா, இல்லைன்னா இங்கேருந்து பண்ண போறோம் பண்ண மாட்டேன். வாச்சிகமாக்கினதும் யுக்தம், அதுக்கு மேல உபகார ஸ்மிருதியாலே வந்த ஆச்சாரியானுவர்த்தனம் பிரமாண பிரசித்தம். நீங்களா சொல்றதா அப்படின்னு கேட்ட, ஆச்சாரிய ஸ்துதி பண்ண வேண்டும்னு நீங்களா உங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கா? இல்ல இல்ல, பெரியவாள்லாம் பண்ணினது பிரமாண பிரசித்தமாக இருக்கிறது. எங்க தெரியுதுன்னா உபனிஷத் சொல்றது, தெய்வத்தை எப்படி மதிக்கிறாயோ அதே மாதிரி ஆச்சாரியரை மதிக்க வேண்டும். மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. தாயை தெய்வமாக கொள், தந்தையை தெய்வமாக கொள், ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளுன்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த பிரமாணம் இருக்கிறது. நம ரிஷிபியா மந்திரகிருபியா, ரிஷிகளுக்கு நமஸ்காரம், மந்திரத்தை கண்டவர்களுக்கு நமஸ்காரம், மந்திரத்தை வெளியிட்டவர்களுக்கு நமஸ்காரம். வேதம் சொல்றது அதுக்கு மேல சகி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்சிரேஷ்டம் ஜென்மா. யார் ஒருத்தர் நமக்கு கல்வியை கொடுக்கிறாரோ ஞானத்தை கொடுக்கிறாரோ அவர் நம்மை பிறப்பிக்கிறார். நம்ம தாயார் தகப்பனார் பிறப்பித்துதான் இந்த சரீரம் இருக்கிறது. இந்த ஜென்மம் ஜென்மம் கிடையாது. சரீரமேவம் மாதாபிதரோ ஜனயதி, தாயும் தகப்பனும் சரீரத்தை மட்டுமே பிறப்பிக்கிறார்கள். சகிதம் வித்யாதா தம் ஜனயதி, நம்ம யார் உண்மையிலே பிறப்பிக்கிறார் என்றால் நம்முடைய ஆச்சாரியன் பிறப்பிக்கிறார். வித்யை தாயாக பெற்று பாலு மௌதமான திருநாமத்தால் பெரிய சூத்திரம் பார்த்த ஆச்சாரியன். மந்திரே தத் தேவதாயாம் ததா மந்திர பிரதே குடவு, இது ஏற்கனவே சொன்ன மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் சொல்லியிருக்கிஞ்ச. ஒரு ரத்னத்தை ஒருவன் கொடுத்தால் அதனுடைய மகார்க்கத்தை அறிய கொடுத்தவனை ஆதரிக்க பிரமாணம் வேண்டும். இத்தனையும் பிரமாணம் சொல்லட்டும். ஒரு ரத்னத்தை ஒருத்தர் கொடுக்கிறார், இந்த ரத்னத்தை கொடுத்தான ஒருத்தன் அதை வாங்கி கொண்டவன் ரத்னத்தை கொடுத்தவனை பார்க்கிற போதெல்லாம் வா எவ்வளவு உபகாரம் பண்ண, எவ்வளவு உபகாரம் பண்ண சொல்றானா இல்லையா? இதுக்கு தனியா ஒரு புஸ்தகம் எடுத்து பார்க்கணுமா? இதுக்கு தனியா ஒரு சாஸ்திரம் எடுத்து பார்க்கணுமா? இதுக்கு தனியா ஒரு பிரமாணம் வேண்டுமா? வேண்டாமே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஆகையால் இது உபபந்தம், அதனால இது பொருத்தமுடையதாக ஆகிறதுன்னு. ஞான வைசத்தியர்த்தமாக ஆச்சாரியானுவர்த்தனம் சிஷ்டாச்சாரம், ஞானம் தெளிவுபட வேண்டும் என்பதற்காக முதல் காரணம் சொல்லியாச்சு உபகார ஸ்மிருதி, அது பிரமாணம் எடுத்து காமிச்சாச்சு. அடுத்தது ஞானம் தெளிவுபெறுத்த பெற வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியனை அனுவர்த்தனம், ஆச்சாரியனை பின்தொடர வேண்டும் என்பது, ஆச்சாரியனை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு பிரமாணம் காட்டுகிறார். சிஷ்டாச்சார பிராப்தம் அபிவந்திய குருநாதோ சிஷ்யதி பத்மினீஸ்வரின்னு அப்படின்னு சொல்லும்படியான ஒரு அற்புதமான பிரமாணத்தை எடுத்து காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அபிவந்திய குருன் ஆதவ், சிஷ்யர்களுடைய புத்தியாகிய தாமரைக்கு சூரியன் போன்றவர்களான ஆச்சாரியர்களை முதலில் நமஸ்கரித்து மீமாம்சா காரிகையில் சொல்லப்பட்டிருக்குது. பெரியவர்கள் யார் யார் சாஸ்திரக்காரர்கள் இருக்கிறார்களோ அவெல்லாம் முதல்ல ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல கனித்ரேனா இது மனு, மனுனுடைய வச்சனத்தை எடுத்து காட்டுறார். யதா கனன் கனித்ரேன நரோ வாரியதி கச்சதி ததா குருகதாம் வித்யாம் சுஸ்ரூஷு அதிகச்சதி, எப்படி ஒரு மனுஷனானவன் மண்வெட்டியை கொண்டு பூமியை வெட்டி அதுல இருக்கக்கூடிய ஜலத்தை அடைகிறானோ அதே மாதிரி குரு இருக்கும் இடத்திலே குருவுக்கு சேவை பண்ணுபவன் ஞானத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் இது. மனுவனுடைய வார்த்தை காட்டப்பட்டிருக்கக்கூடியது. எஸ்ய பிரசாதாத்து பக்ஷியாமி நாராயண கதாபிமா, அதாவது எஸ்ய பிரசாதாத்து பக்ஷியாமி நாராயண கதாபிமா, நமோ பகவதே தஸ்மை வியாசாய அமித தேஜசே எஸ்ய பிரசாதாத் பக்ஷியாமி நாராயண கதாபிமாம்னு பாரதம் ஆதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வைசம்பாயன சொல்லும்படியான வார்த்தை.
வியாசருடைய அனுகிரகத்தாலே நான் நாராயண கதையை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது இது வைசம்பாயனம். வைசம்பாயனம் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல லௌகிகம் வைதிகம் வாபி மனு. மனு சொல்றார் லௌகிகமாகவோ வைதிகமாகவோ அதாவது உலக விஷயங்களை பத்தினதோ வேதத்தை பத்தியாவதோ பிரம்ம விஷயமாகவோ எவரிடமிருந்து நாம ஞானத்தை பெறுகிறோமோ அவரை முதலிலே வணங்கவர். இப்ப இத்தனை பெரியவா சொல்லியிருக்காரு. அதனால ஆச்சாரிய அனுவர்த்தனம் என்பது அவர்களுடைய ஞான வைசித்தியத்துக்காக அவர்கள் தரும்படியான ஞானத்தினுடைய தெளிவுக்காக. அங்கனேயாகில் சுவாச்சாரியனை விட்டு அவர் குருக்களை பற்றுவார். அடுத்து இன்னொருத்த கேள்வர் நீ சொல்றது நியாயம்தான், அப்ப யார சொல்லணும்? ரெண்டு ஆச்சாரியன் தள்ளி இருக்கிற நாதம் இல்லையா? அளவந்தாருக்கு ஆறு ஆச்சாரியன் மணக்கால் நம்பியல். மணக்கால் நம்பியல ஸ்தோத்திரம் பண்றேன்னு ரெண்டு பாட்டு பாட்டு போக வேண்டியது. அதை விட்டுட்டு இவரையும் விட்டு அவருக்கு வேலை இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற தன்னுடைய தாத்தாவை பாடுறார். ஏன் இந்த மாதிரி பாடுறார் அப்படின்னு கேள்வி வந்தது. அவர் குருக்களை பற்றுவான் என்பதில் ஆச்சாரிய ஸ்துதியிலும் ஆச்சாரிய பிரியமிரே உத்தேசம். ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றது நல்லதுதான், ஆனால் ஆச்சாரியனுக்கு எது பிரியமோ அது கொடுக்கறது நல்லது. எங்க ஆச்சாரியனுக்கு எது பிரியம்னா அவர் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றதுதான் பிரியம். எங்க ஆச்சாரியனை நான் ஸ்தோத்திரம் பண்ணினேனே ஆனால் அவர்கள் அது சந்தோஷம் கிடையாது. இப்படி உட்கார்ந்து அவர் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணால் அவர் சிரிப்பார். அப்போ ஆச்சாரியனுடைய பிரியத்தை பண்ண வேண்டும். அதனால்தான் உத்தேசியம் சுவாசிரயணத்தில் காட்டில் பெரிய முதலியாரை ஆசிரியக்கு ஆசிரியக்கு விட பிரீத்தி மிக்கிருக்கும். அதனால் நாதமுனிகளை நான் ஸ்தோத்திரம் பண்ணால் எங்க ஆச்சாரியனுக்கு சந்தோஷம். அதை பேசுகிறார் பெரிய முதலியார். ஆழ்வாருக்கு பகவத் பிராவண்யம் அடியாக பிறந்த ஞானத்தை ஆழ்வார் பிரசாதத்தாலே பெற்று தம்மளவிலே பரியவசிக்க எண்ணிக்கே பின்புள்ளார்க்கும் உபகாரமாகபடி இத்தர்சன ஸ்தாபகர் ஆனபடியாலும் ஆழ்வாருக்கு பகவானுடைய அனுகிரகத்தாலே என்ன ஞானம் வந்ததோ அந்த ஞானத்தை நாதமுனிகள் தாம் பெற்றிருக்கிறார் ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே. அது தன்னளவுல நின்று விடாமல் பின்னால் இருக்கிறவாளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தர்சனத்தினுடைய ஸ்தாபகரானார். மணக்கால் நம்பி பெரிய முதலியாருடைய அர்த்தம் இது. உம்முடைய பேற்றுக்கெல்லாம் அவருடைய திருவடிகளிலே சம்பந்தமே என்கையாலும் மணக்கால் நம்பிகள் என்ன சொன்னார்னா அளவந்தார பார்த்து உங்க தாத்தாவுடைய சொத்து இது, நான் உமக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொல்லல, உங்க தாத்தா உமக்கு சொத்து கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த சொத்தை நான் இத்தனை நாளா பாதுகாத்துருக்கேன், இதோ இந்த உங்க தாத்தாவுடைய சொத்து. அப்போ மணக்கால் நம்பிகள் சொன்னதா இருக்கக்கூடிய வேத வேதாந்த அருளி செயலாத்தங்கள் அத்தனையும் பகவத்கீதாந்தமும் யாருடைய சொத்துனா நாதமுனிகள். அப்படி இருக்கிற போது ஆளவந்தாருக்கு நேர நாதமுனிகள் தான் ஆச்சாரியனா. அதுக்கு மேல அளவந்தாரே உமக்கு என்னென்ன நல்லது கிடைக்கிறதோ அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நாதமுனிகள் தான். நான் நினைச்சுட்டு போறே இல்லை, அதையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன் என்கையாலும் அவரை ஆசிரியார். இதை நினைத்திலே பட்டர் பிரதம பிமபி குரு நாதமே. இதை நினைத்துத்தான் பராசர பட்டர் முதலிலே நாதமுனிகளாகிற ஆச்சாரியனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு பராசர பட்டர் தாமும் கூட நம்முடைய கிரந்தத்திலே காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதாவது பராசர பட்டர் காட்டியிருக்கக்கூடியது அது சஸ்நாம பாக்கியத்துல ஆரம்பிக்கிறார். பிரதம பவி குரு நாதமேடே, முதலிலே நாதமுனிகளை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சஸ்நாம பாக்கியத்துல ஆரம்பிச்சிருக்கிறார் என்றதும் வேத காரணமான பிரணவம் வேத ஆத்யந்தங்களிலே ஆனா போலே இங்கும் ஆத்யந்தங்களிலே ஆச்சாரிய ஸ்துதி. இன்னொருத்த வந்து கேள்வி கேட்கிறான். சுவாமி ஆரம்பத்துல சொல்லிட்டேன், கடைசியில பிதாமகம் நாதமுனியும் விலோக்கியான் நாதமுனியும் கொண்டு குடிக்கிறேன். ஆரம்பமும் நாதமுனி முடிவும் நாதமுனியா? அவன் நாதமுனி தான். ஏன்னா வேதத்தை எதை கொண்டு ஆரம்பிக்கணுங்கோ? ஓம்னு ஓங்காரத்தை கொண்டு ஆரம்பிக்கணும்.
எதை கொண்டு முடிக்கிறங்க, ஓங்காரத்தை கொண்டு முடிக்கிறங்க. அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கும் ஆரம்பம் ஆச்சாரிய ஸ்தோத்திரம், முடிவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரம். இங்கும் ஆத்தியந்தங்களே ஆச்சாரிய ஸ்துதியாய் நடுவே பிரவஸ்தோத்திரமாய் இருக்கிறது. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களாலே நாகமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்படியானது இதுவரைக்கும் அவதாரிகா பிரகரணத்தில் இருக்கு. இதுக்கு மேல ஸ்தோத்திரம் ஒண்ணுன்னா ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நாகமுனியுடைய ஸ்தோத்திரம் என்ன, ஆழ்வார் அதாவது வியாசரர் ஆழ்வார் இவருடைய ஸ்தோத்திரங்கள் என்ன, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக பகவானுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். நாளைய தினம் நாகமுனிகள் வைபவபரமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். கோட்டியாரல்ல ஒரு விடுந்துள்ள